வராத தமிழ் முஸ்லீம்களுடைய பண்பாட்டு வரலாற்றை அந்த குடும்பத்தின் வழியாக ஆவணப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய நண்பர் கோம்பை எஸ் அன்பர் அவர்கள் அவர்களை உரையாற்ற நம்முடைய கலைவிக்க பெறும் என்ற மேலர் அரங்கின் சார்பில் குமரி மாவட்ட குமரி மற்றும் கோவை மாவட்ட குழுக்களின் சார்பிலும் அன்பாக அழைக்கும். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஹாமீம் அறிமுகத்திற்கு. தமிழ்நாடு இலக்கிய கலை இலக்கிய பெருமன்றத்தின் கூட்டத்திற்காக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே நான் செய்து கொண்டிருக்கும் வேலைதான், அது கட்டாயம் இங்கேயும் பேச வேண்டும் என்று ஹாமீம் கேட்டுக்கொண்டார். கிட்டத்தட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து பொதுவெளியில் நான் பேசியிருப்பது இருக்கின்றது, படமாகவும் இருக்கின்றது, உரைகளாகவும் இருக்கின்றது. ஆனால் காலப்போக்கில் என்னுடைய சிந்தனையிலே சில மாற்றங்களும் வந்திருக்கின்றது. அதனால் பழையதை நான் பார்க்கும் பொழுதே ஒரு புது கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலர் ஏற்கனவே என்னுடைய உரைகளை கேட்டிருக்கலாம், இருந்தாலும் அதில் புது விஷயங்கள் இருக்கின்றது. அதை அவற்றை மட்டும் கேட்காத நண்பர்களுக்காகவும் சேர்த்து நான் இதில் ஆரம்பிக்கின்றேன். பொதுவாக தமிழ் முஸ்லீம்கள் என்றால் நிறைய பேருக்கு, அது சென்னை மாதிரி பெருநகர்களுக்கு வரும் பொழுது முஸ்லீம்கள் என்றாலே ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்ற ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கின்றது. அதை முறிக்கும் வண்ணம் தான் என்னுடைய யாதும் மற்றும் எழுத்துக்கள் எல்லாமே. என்னுடைய வேர்களை நான் தேடி போக ஆரம்பித்ததான் யாதும் என்ற பயணம். நம்முடைய வரலாற்று புத்தகங்கள் நான் படிக்கும் பொழுது, வரலாற்று புத்தகங்களில் நமது வரலாற்றை, நம்மை சுற்றி இருக்க வரலாற்றை நாம் தேடினோம் என்றால் அதற்கான இடமே இருக்காது. சேர சோழ பாண்டியர்கள் என்று பொதுவாகத்தான் இருக்குமே தவிர, அதை தாண்டி வந்து நாம் எங்கே இந்த வரலாற்றில், நமது மூதாதையில் எங்கே இருக்கிறார்கள் என்றால் அதற்கான இடம் என்பது இருக்காது. அப்படி ஒரு தேடல் தான் என்னை யாதும் கிட்டு சென்றது. நான் பாரம்பரியமாக அடிப்படையாக ஒரு திராவிட இயக்க குடும்பத்தை சார்ந்தவன், அதில் பெருமை கொண்ட இது. ஆரம்ப காலத்திலிருந்தே அது அந்த ஒரு துணியில் தான் வளர்க்கப்பட்டேன். அதில் பெருமிதம், திராவிடத்தில் எனக்கு பெருமிதம் இருந்தது, தமிழ் என்பதில் பெருமிதம் இருந்தது. வரலாற்றிலாகவே இதை குறித்து ஒரு தேடல் எனக்கு குறிப்பாக 90களில் தான் ஆரம்பித்தது. ஏன்னால் 90களில் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், குளறுபடிகள் இதையெல்லாம் வந்து முதல் முறையாக நான் ஒரு முஸ்லீம் என்ற அடையாளத்தையும் என்னை யோசிக்க வைத்தது அந்த காலகட்டம்தான், பாபர் மசூதி இடிப்பிற்கு பின்னர். அதற்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நான் தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பிக்கும் போது ஒன்றை நான் அண்மை காலமாக நான் உணர்ந்தது வந்து, நம்மை சுற்றிலுமே வரலாறு இருக்கின்றது. வரலாறு என்றால் நாம் எல்லோரும் என்னென்ன திட்டமோ, அது ஏதோ பாட புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும், இல்லாவிட்டால் முன்னர் நடந்தது பாபர் அல்லது பாண்டியர்கள் சேர சோழர் நடந்து மட்டும்தான் வரலாறு என்று நினைத்துக் கொண்டிருக்கோம். நம்மை சுற்றி வரலாறு இருக்கிறது என்பதே பல நேரம் நாம் கவனிக்க தவறிவிடுகின்றோம். அந்த மாதிரி கோம்பை தான் என்னோட சொந்த ஊர். அது தேனி மாவட்டத்தில் இருக்கின்றது, மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரம். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு நான் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு மதம் என்பது வந்து பல்லாயிரக்கணக்கான அப்பால் மைல்களுக்கு அப்பால் உருவானது. ஆனால் இப்படி தமிழ்நாட்டின் ஒரு மத்தியில் ஒரு இடத்தில் வந்து நாம் இருக்கிறோம் என்றால் அது எப்படி, இந்த ஒரு கேள்விதான் இந்த தூண்டுதலாக ஆரம்பித்தது. ஒன்றாக போக போக வந்து ஆச்சரியமாக, இதுவரை நான் படித்த சங்க இலக்கியம் அதையே நான் வந்து மீள்வாசிப்பு செய்ய வேண்டியதாக இருந்தது. அப்போ பல்வேறு வரலாற்று தகவல்களை மீள்வாசிப்பு செய்ய வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த பயணத்தில் தான் உங்களை வந்து நான் கூட்டு போக போகிறேன். ஸோ சங்க இலக்கியத்தில் அடிப்படையாக நம்ம இப்போ செம்புலப்பயில் அந்த இது தலைப்பு தான் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, சங்க இலக்கியத்தை பற்றி புரிதல், நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா, அது காலப்போக்கில் மாற்றிருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து சங்க இலக்கியமே வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தியதுதான் அப்படிங்கிறது தான் இருந்தது. அப்புறம்தான் வந்து அதோட காலகட்டம் மாற்றப்பட்டது, இல்லை அதுக்கு ரொம்ப முன்னாடி அப்படிங்கிறது. ஸோ இந்த புரிதல் மாறிட்டு இருக்கப்ப அதே இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னா வந்து அது அவ்வளவுக்கால ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் வந்து இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த வரலாறு அப்படிங்கிறது வந்து ஒரு காலனிய உருவாக்கத்தில் காலனியம் வந்து தொகுத்து கொடுத்த ஒரு வரலாறு. அதுலேருந்து நம்ம ரொம்ப வெகுவாக மாறுபடலை, அதுதான் சிக்கல். அப்போ காலனியம் தொகுத்து கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து சில அவங்களோட புரிதல்கள் ப்ளஸ் அவங்களுடைய நோக்கங்கள், அவங்களுக்கான ஒரு வரலாற்றை கட்டமைப்பில் அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து தான் வந்து இந்திய வரலாறு எழுதப்படுது, தமிழக வரலாறு எழுதப்படுது. ஸோ அதில் வந்து தப்பும் தவறுமாக வேண்டுமென்றே சில திருத்தும் இது எல்லாமே சேர்த்து வருது.
இதுல வந்து நான் முதல்ல பாக்குறது வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு பாக்குறோம். சங்க இலக்கியத்தை பத்தி மிக தவறான புரிதல்கள் பல்வேறு இருக்கு. அதுல ஒண்ணு வந்து நான் திரும்ப திரும்ப கூறுவது என்பது சங்க இலக்கியத்தில் கூறப்படும் யவனர். யவனர்னா நம்ம எல்லாமே வந்து கிரேக்கம் ரோமம் ரோமர் அப்படின்னு தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒண்ணு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தாழ் மனப்பான்மையா இருக்கலாம். அதாவது நம்ம எல்லாமே வெள்ளக்காரன் கூட வந்து நாங்கள் அன்னைக்கே வந்து என் மூதாதையர் வந்து ஐரோப்பா கூட வந்து தொடர்பு இருந்துச்சு, வெள்ளக்காரன் கூட அன்னைக்கே எனக்கு உணவு ஒரு உறவு இருந்ததுன்னு நம்ம சொல்கிற நினைக்கிறமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த யவனருங்கிறது வந்து இப்போ கட்டமைக்கப்பட்டிருக்க வந்து ரோமர்களும் கிரேக்கர்களும் அப்படின்னு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதாரமாகவும் வந்து சில சில விஷயங்கள் இருக்குது. அது பல்வேறு ரோமாபுரி நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அரிக்கமேடு இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து ரோமாபுரி பொருட்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் சிக்கல் என்ன அப்படின்னா நான் மறுபடியும் பல்வேறு இடங்களில் சொன்னதுதான், அதாவது ரோம பேரரசு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பேரரசு. அதோட காலகட்டம் அதோட எல்கைகள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்க மேற்காசியா உட்படுத்திய அந்த எல்கைகள் இருந்தது. அப்படிங்கிறப்ப மேற்காசியா வந்து மேற்காசிய வணிகர்கள் மேற்காசிய மக்கள் வந்து ரோம பேரரசோட ஒரு அங்கமாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ ரோம பேரரசு தோன்றுவதற்கு முன்னாடி இந்த வணிகம் வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. தமிழ் சமூகம் என்பது மறுபடியும் வந்து ஒரு தவறான ஒரு சித்தரிப்புங்கிற தமிழ் சமூகத்தை ஒரு விவசாய சமூகமாகவும் இந்த மாதிரி வந்து ஒரு பெரும்பாலான சித்தரிப்பு இருக்குது. அது மிக தவறுன்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓரளவுக்கு ஒரு கடும் ஒரு பெரும்பகுதி வந்து கடல் சார்ந்த சமூகம். ஏன்னா நான் தமிழ் சமூகம் சொல்கிறப்ப இன்றைக்கு இருக்க கேரளாவையும் உள்ளடக்கியது தான். ஸோ மிகப்பெரிய நீண்ட கடற்கரை வந்து தமிழகத்துக்கு இருக்குது. நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்கள் எல்லா மன்னர்களோடதை பார்த்தீங்கன்னா தலைநகரங்கள் வந்து அந்த கடற்கரையை வந்து அருகிலேயே வச்சு தான் இருக்கும். பாண்டியர்களோட மதுரை கூட வந்து கபாடபுரம் கடல் கொண்ட பண்ணப்பட்டதாக பின்னாடி உள்ளே ரொம்ப உள்ளே வந்தது. உள்ளே வந்தாலும் பாண்டியர்கள் வந்து கடல் வழி வணிகத்தை வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு வணிகமாக கருதிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு கடல் வணிகம் சார்ந்த ஒரு சமூகமாக வந்து தமிழ் சமூகம் இருந்திருக்கு. இப்போ இந்த தொடர்புகள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்ததுக்கான இதெல்லாமே சாட்சியங்கள் கூட இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்கே கிடைக்கக்கூடிய இந்த நாணயங்கள் இதெல்லாமே வச்சு நான் முடிவுக்கு வர்றது வந்து ரோமாபுரி ரோமர்கள் வந்தாங்க அப்படிங்கிறோம். ஆனால் பெரும்பகுதி வந்து மேற்காசிய வணிகர்கள். அதாவது நம்ம இன்னைக்கு கரன்சி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து US டாலர் வந்து ஒரு கரன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம். அதற்காக அமெரிக்கர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து அன்னைக்கு வந்து ஒரு நாணயவியல் இது துறை முன்னேறிட்டு வர்றப்ப ரோமர்களோட அவங்களுடைய தரம் வந்து தங்கத்துக்கான தரம் வந்து எல்லாரிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தரமாக இருக்குது. அதில் நாணயங்கள் வரை எல்லாரிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குது. இப்படி தான் வருது. அப்போ அதை கொண்டு வரக்கூடிய மேற்காசிய வணிகர்களாக இருக்காங்க. ரோமர்கள் இங்கே வரவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவங்க வர்றாங்க, கட்டாயம் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஆனால் முழுக்க வந்தது எல்லாமே ரோமாபுரி அப்படின்னு சொல்லி ரோமர்கள்ன்றது வந்து ஒரு தவறான வாதம். இன்னும் சொல்லப்ப பெரும்பாலானவர்கள் வந்து மேற்காசியாவை சார்ந்தவர்கள். அதோட நமக்கு வந்து தென்கிழக்கு ஆசியா கூட இதே மாதிரி வந்து தொடர்புகள் இருந்திருக்கு. கடல் வந்து நமக்கு வந்து ஒரு பாரமா இல்லை, இது வந்து ஒரு பிரிக்கக்கூடிய ஒரு தடையா இல்லை. இன்னும் சொல்ல போனால் கடல் என்பது ஒரு பாலமாகத்தான் இருந்திருக்கு. இந்த சமூகங்களை பிணைக்கக்கூடிய ஒரு பாலமாகத்தான் வந்து கடல் வந்து இருந்திருக்கு. நமக்கு பெருங்கடல்கள் இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு கடல் தாண்டி வணிகம் செய்யக்கூடிய வழக்கம் வந்து இந்த சமூகத்தில் இருந்திருக்கு. சங்க பாடல்கள் பார்த்தாலே அது வந்து நல்லாவே தெளிவாக இருக்கும். ஸோ இந்த புரிதல் வந்துட்டாலே வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்கும். அதுலேருந்து நம்ம அடுத்ததுக்கு போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 7ஆம் நூற்றாண்டில் வந்து இஸ்லாம் வந்து உருவாகுது உங்களுக்கு அரேபியாவில் உருவாகிற சம காலகட்டத்திலேயே. ஏன்னா அன்னைக்கு அதுக்குள்ளே வந்து வணிகம் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு 40 நாள்கள் தான் உங்களுக்கு அரேபியாவிலேருந்து கிளம்பி இங்கே காலிக்கட் துறைமுகத்துக்கோ இல்லாட்டி கேரள துறைமுகங்களுக்கு வர்றதுக்கு வந்து முசிறி என்று சொல்லக்கூடிய இந்த கொடுங்கலூர் அங்கே வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள்கள் தான் அவங்க பருவக்காற்று மூலமாக வர்றதுக்கான டைமு. அப்போ வந்தால் உடனே திரும்பி போக முடியாது, பருவக்காற்று மாறுறதுக்கு வந்து காத்திருக்கணும். அதுதான் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. தை பிறந்தால் வழிபிறக்கும்னா தை பிறந்தால் உங்களுக்கு வந்து கடல் வழிபிறக்கும், கடல் கப்பல்கள் வந்து திரும்பி இங்கேருந்து போக முடியும். அதுதான் தை பிறந்தால் வழிபிறக்கும். நம்ம இன்றைக்கி தை பிறந்தால் வழிபிறக்கும்னு நம்ம ஒரு கடமையாக சொல்கிறோம். இதோட பின்னணிகள்லாம் வந்து கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது. இதுதான் வந்து ஒரு காரணமாக இருக்கும். தை பிறந்தால் வந்து உங்களுக்கு இந்த பருவக்காற்றோட திசை மாறும், உங்களுக்கு வழி கப்பல்களுக்கு வழிபிறக்கும் போகிறதுக்கு அப்படிங்கிறது தான்.
அப்போ வர்ற வணிகர்கள் இங்கே தங்குறாங்க. அன்னைக்கு உங்களுக்கு அதுவும் வந்து உங்களுக்கு பட்டணம் எக்ஸ்கவேஷன்ஸ், கேரளாவில் நடந்த எக்ஸ்கவேஷன்ஸ், அங்கே நடக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் வந்து இங்கே தங்கியிருந்து வணிகம் செய்ததுக்கான இது எல்லாமே சாத்தியங்கள் நாம் பார்க்குறோம். அன்றைக்கு மதம் சார்ந்த ஒரு பெரிய இது கூட இங்கே கிடையாது அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இதில் வந்து குறிப்பாக சொல்ல போனால் அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியா என்பது வந்து ஒரு தங்கம் வந்து ஒரு பாதாள சுரங்க மாதிரி எவ்வளவு உள்ள போட்டாலும் போயிட்டே இருக்க மாதிரி வந்து இங்க வந்து தங்கத்துக்கான ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அது அந்த வணிகர்கள் கொண்டு வர்றாங்க. அதுதான் வந்து சங்க பாடல்கள்ல நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு கரியடு பொன்னடு வந்து கரியடு பெயரும் வளங்களும் முசிறி அப்படின்ட்டு சங்க பாடல் வந்து சொல்லுது. அவர்கள் பொன்னை கொண்டு வந்து இங்கிருந்து இருக்கக்கூடிய கரிமிளகு மற்றும் சில வாசனை திரவியங்கள் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது. அப்போ வர்றவங்க உடனே திரும்பி போக முடியாது, இன்னைக்கு இருக்க மாதிரி கிடையாது. இங்கே ஒரு காலகட்டத்தை தங்கியிருக்கணும், அது 6 மாதமாக இருக்கலாம், 1 வருஷம் கழித்து அதை விட்டால் அடுத்து 1 வருஷம் ஆகலாம். இங்கேயே வந்து தங்கி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு நீங்கள் ஒரு கேரளாவில் கிடைக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபானா வந்து டச் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. பண்ணுறப்ப அவங்க பார்க்கக்கூடியதுன்னா பல்வேறு அங்கே இருக்கக்கூடிய அந்த தாவரங்களுக்கான பேர்கள் வந்து உங்களுக்கு அரபியில் தான் இருக்குது. அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அந்த பேர்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த மலபாரிக்கா இண்டிக்கான்னு நினைக்கிறேன், அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த சமூகங்கள் பின்னி பிணைஞ்ச ஒரு சமூகமாக இருக்குது. இன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு பார்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து பாஸ்போர்ட்லாம் வந்து ஏதோ கள்ளத்தோணி ஏறி ஒரு காலத்தில் போக வேண்டியதாகவும் இன்றைக்கி அதை தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி அந்த சிரமங்கள் இல்லாமல் ஒரு போய் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், அதுவும் பெருவாரியாக அவர்கள் வந்து அறிவியர்கள் இங்கு வந்து தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்திருக்கு. அன்னைக்கு வந்து இதுதான் வந்து ஒரு பொன் விளையும் பூமி. இன்னைக்கு வந்து எல்லாம் கல்ஃப்ல போய் உட்காந்துருக்க மாதிரி அன்னைக்கு அவங்க இங்கே வர்ற அளவுக்கு வந்து இங்கே வந்து செல்வ செழிப்பு இருந்தது. ஸோ இந்த செல்வ செழிப்பு எந்த அளவுக்கு அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டில் வந்து அதிகமான இந்த பொன் பொருள் கொண்டு வர்றதுனால அது இஸ்லாம் வந்த பிறகு இங்கே வந்து அந்த வணிகர்கள் அது ஒரு இஸ்லாம் வந்து அங்கே வந்து ஒரு பேரரசை கட்டமைக்கிறது, இஸ்லாமிக் காலிஃபை தான் கட்டமைக்கிறப்ப வந்து அது மூலமாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகி உங்களுக்கு ரோமன் இது போயிட்டு அதோடது தான் நம்ம வந்து சோனகர் அப்படிங்கிறத பார்க்குறோம். யவனர்கிற வார்த்தை போய் அதுக்கடுத்து சோனகர்ங்கிற அது வருது. ஏன்னா இங்கே வந்து தங்கி உறவுகள் இது எல்லாமே சேர்த்து தான் அந்த சமூகம் வந்து ஒரு புது சமூகம் உருவாகுது. அப்போ இவங்க பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து இந்த பூமியை வந்து வளப்படுத்துவதால் தமிழக மன்னர்கள் சேரர்களாக இருக்கட்டும் சோழர்கள் பாண்டியர்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு வந்து இடம் தர்றாங்க. அப்போ இங்கே மறுபடியும் வந்து நாம் சில புரிதல்கள் நம்மளுடைய வரலாற்று புரிதல்களை நாம் கலைந்தாக வேண்டும். நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கப்பட்ட வரலாறு வந்து தப்பும் தவறுமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸோ அது அன்லேர்னிங் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவேன். அன்லேர்னிங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப வந்து நாங்கள் இப்போ அண்மையில் வந்து எங்கள் திண்ணை இது ஹாமி முஸ்தபா சொன்னாங்க தமிழ் முஸ்லீம் திண்ணை இந்த ஒரு இதை வந்து பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. அது மூலமாக நாங்கள் பார்த்த சில டாக்குமெண்ட்ஸ் 19ஆம் நூற்றாண்டு ஆவணங்கள் பத்திரங்கள் பார்க்குறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதில் வந்து அந்த ஆவணங்களில் வந்து முஸ்லீம்களோட பேர்கள் முஸ்லீம்கள் வந்து முஸ்லீமோ இல்லாட்டி வந்து இஸ்லாம் என்ற வார்த்தைகளோ பயன்படுத்தப்படவே இல்லை. அதில் வந்து அவங்க உபயோகப்படுத்தப்படக்கூடிய மதம் அப்படிங்கிறது வந்து ஷாஃபி ஹனஃபி அப்படின்ற மதம் வந்து போடப்பட்டிருந்தது. அதே மாதிரி ஜாதி வந்து துலுக்க ஜாதி இது தீன் குலத்தவர் இந்த மாதிரி தான் வந்து வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது போக வந்து மற்ற இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழக சமூகமும் சாரி நான் கொஞ்சம் முன்ன பின்னா போய் வந்துட்டு இருக்கேன். தமிழக சமூகமும் கூட வந்து உங்களுக்கு 10ஆம் நூற்றாண்டுலேருந்து உங்களுக்கு வந்து இடங்கை வடங்கைன்னு 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒரு பிரிவில் வந்து சோனகர்னு சொல்லக்கூடிய யவனங்கிற வார்த்தை சோனகர்னு மாறுச்சுன்னு சொன்னேன். அது பெரும்பாலும் வந்து முஸ்லீம்களையே குறிக்கக்கூடிய வார்த்தை தமிழகத்திலையா இருக்கட்டும் இல்லை இலங்கையிலையா இருக்கட்டும் அது அவங்கள தான் குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. இதில் கிறித்தவர்களும் சோன கிறித்தவர்களும் இருந்தார்கள், யூதர்களும் இருந்திருப்பார்கள் இதில். ஆனால் பெருவாரியாக எந்த சமூகத்தில் அந்த பேர் இருந்ததோ அவங்க கூட தங்கிருச்சு. இன்றைக்கும் சோனக தெருக்களை வந்து நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பார்க்கலாம். இந்த சோனகர்கள் வந்து இந்த இடங்கை வழங்கை பிரிவுக்குள்ளே வர்றாங்க. அப்போ என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்புகள் வந்து வேறு மாதிரி இருந்தது. நாம் பார்க்கக்கூடிய இந்து மதம் என்றதோ இல்லை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இஸ்லாம் என்பதோ ரெண்டுமே வந்து என்னை பொறுத்தவரை ஒரு காலனிய கட்டமைப்பு தான். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கோட்பாடுகள்லாம் கிடையாது.
நாம் வந்து தவறா நம்ம இன்னும் வந்து இந்த நம்மளுடைய மதங்களையே வந்து ஒரு காலனிய கண்ணோட்டத்தோடு தான் பார்த்துட்டு இருக்கோங்க தான் என்னோட ஒரு முடிவாக இருக்கு. அப்படிதான் நான் நம்புகிறேன், மாற்று கருத்துக்கள் தான் வரவேற்கிறேன். பட் அப்படி இது பண்ணுறப்போ வந்து ஒரு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிகளோட பல்வேறு நம்பிக்கைகளோட கடவுள் நம்பிக்கைகளோட தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இஸ்லாமும் அடையாளப்படுது. இஸ்லாம் இஸ்லாம் என்றே அடையாளப்படுதா இல்லை தீன் குலமா, வெவ்வேறு வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அது காலப்போக்கில் வந்து அந்த பெயர்களே வந்து சோனகர்லேருந்து உங்களுக்கு வந்து மரைக்காயர் ராவுத்தர் என்று அந்த அவர்கள் செய்யக்கூடிய தொழில் அடிப்படையில் வந்து உங்களுக்கு பெயர்கள் வருது. வர்றப்ப நீங்கள் அவங்களோட இதை பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த தமிழ் மண்ணோட சேர்ந்த ஒரு மக்களாக தான் வந்து அவங்களுடைய முழு நடவடிக்கைகள் நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் தனித்து அங்கே எதுவும் இது கிடையாது. இன்ஃபேக்ட் 7ஆம் நூற்றாண்டில் எங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையே வந்து தமிழ் முஸ்லீம்களோட முதல் மதமாற்றம் அப்படிங்கிறது இங்கே நடக்கிறதே வந்து சமணம், சமணத்திலிருந்தால் முதல் மதமாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமணம் தாக்குதலுக்கு, சமணமும் பௌத்தமும் தாக்குதலுக்குள்ளாகிறப்ப அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக மதம் மாறியவர்கள் தான் இஸ்லாத்தை சேர்ந்தார்கள் அப்படிங்கிறது. அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சொற்கள் உங்களுக்கு தமிழ் முஸ்லீம்ஸ் உபயோகப்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்குது. பண்டிகைன்னு சொல்ல மாட்டாங்க, பெருநாள்னு சொல்லுவாங்க, நோன்பு, தொழுகை. அதே மாதிரி வந்து பேர்களில் பார்த்தீங்கன்னா நயினார்ங்கிற பேர் வந்து தமிழ் சமணர்கள் இருக்கக்கூடிய பேர் வந்து சர்வசாதாரணமாக வந்து தமிழ் முஸ்லீம்கள்ட்டையும் நீங்கள் அந்த பேர்களை பார்க்கலாம். இந்த மாதிரி பல்வேறு இது பின்னி பிணைந்து தான் வந்து இருந்திருக்கு. ஒரு இதுலேருந்து இன்றைக்கி எப்படி வந்து ஒரு மதச்சண்டை சூழல் நம்ம பார்க்குறோமோ தமிழக வரலாற்றில் அந்த மாதிரி ஒரு கொடூரமான காலகட்டம் முன்னாடியே வந்து இருந்திருக்கு. இந்திய வரலாற்றில், தமிழக வரலாறு மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் இது ஒரு மோசமான ஒரு சூழல், ஒரு மதச்சண்டைகள் சூழல் வந்து 7ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்கு. தொடர்ந்து வந்து அது பல்வேறு காலகட்டங்களுக்கு 7ஆம் நூற்றாண்டில் ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் அதுக்கு அடுத்தும் வந்து அதோட வீரியம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. தாக்குதல்கள் சமணம் மேலையும் பௌத்தம் மேலையும் தாக்குதல் தொடர்ந்து வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து முதல் அந்த மதமாற்றங்களுக்கு வித்துடுது. அது மூலமாக தமிழ் முஸ்லீம்கள் ஒரு சமுதாயத்துக்கான இது வந்து ரூட் வந்து அதை தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து காலப்போக்கில் வந்து பல்வேறு மதமாற்றங்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக நடக்கின்றது. மதம்ங்கிறத விட வந்து இதில் போனால் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது. நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முஸ்லீம்களோட எண்ணிக்கைங்கிறது ஒரு 5% கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் தமிழ் முஸ்லீம்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 3.5% தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு பெருவாரியான மதமாற்றம் நடந்தது அப்படிங்கிறோடு ஓரளவுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்தார்கள் அரபியர்கள் வந்தார்கள், இங்கு மதமாற்றங்கள் நடந்தது வெவ்வேறு காரணங்களுக்காக, இவர்களுக்குள்ள உறவு நடந்தது, இது எல்லாம் தான் வந்து இந்த சமூகம் வர்றதுக்கு ஒரு சமூகம் உருவாகிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். உருவான பின்னர் இவங்க இது பண்ணது வந்து இந்த மன்னர்கள் கூட இவங்க நல்ல உறவு இருந்ததுனால, நான் சொன்ன ஏற்கனவே செல்வ செழிப்பை அவங்க கொண்டு வர்றதுனால பல்வேறு மன்னர்கள் உங்களுக்கு பாண்டியர்கள் எல்லாருமே வந்து பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இடம் தர்றாங்க, இவங்க இருக்கிறதுக்குன்னு தங்குறதுக்கு இடம் இது எல்லாமே கிடைக்குது. அப்படி உருவாகிற பள்ளிவாசல்கள் வந்து என்ன மாதிரி உருவாகுது அப்படிங்கிறப்ப இன்னொரு வரலாற்று புரிதல் இதுவும் போகணும். நான் உங்களுக்கு சில படங்கள் காட்டுறேன். இதை எடுத்தீங்கன்னா இது வந்து சேரமான் ஜும்மா பள்ளின்னு நம்ம சொல்லக்கூடியது. மிக தவறான புரிதல் வந்து எல்லாத்தையும் இருக்குது, குறிப்பாக முஸ்லீம்கள் உட்பட வந்து இந்த புரிதல் இருக்குது. அதாவது பள்ளிவாசல்னா வந்து ஒரு மினராவும் இருக்கணும், ஒரு கூம்பு வடிவ இது இருக்கணும் அப்படின்ற ஒரு டோம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நபீல் நாயகம் அவங்களோட பள்ளிவாசலில் இது ரெண்டுமே கிடையாது. இதெல்லாம் பின்னாடி வந்து பாரசீக துருக்கிய கட்டிடக்கலை தான். அப்போ இஸ்லாம் இங்கே வர்றப்போ வந்து இங்கே என்ன கட்டிடக்கலை இருக்கோ அதை தான் வந்து இஸ்லாம் உள்வாங்கிக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் குரானில் வந்து இதெல்லாம் இருக்கணும், மினரா இருக்கணும், டோம் இருக்கணும்லாம் கிடையாது. அது ஒரு சுத்தமான இடம். இது கௌபாவை நோக்கி மெக்காவை நோக்கி தொழ வேண்டும், இவ்வளோதான். உருவ வழிபாடு கூடாது, இந்த சிம்பிளானது. இப்போ எகைன் இந்த உருவ வழிபாடு கூடாது அப்படிங்கிறப்ப வந்து இது ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டுமே உரியதா அப்படின்னா வந்து அதுவும் வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியானது தான். ஏன்னா நம்முடைய சித்தர் பாடல்கள் நம்ம பார்க்குறப்ப உருவ வழிபாடை வந்து உங்களுக்கு வந்து சிவபாக்கிய சித்தர் அவர் எடுத்துக்குங்க, நட்டகரலை சுற்றி நாடு புட்பம் சாத்தி முணுமுணு என்று மந்திரங்கள் ஓதிட
நட்டகர்களும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்ட்டு அவர் இது பண்ணுறாரு. தாயுமானவரோட பாடல்கள் நம்ம இது பண்ணுறப்பையும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம். அப்போ இப்போ இந்து மதம்னு இன்னைக்கு நம்ம கட்டமைக்கிறத வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு பதினேழு பதினெட்டு முன்னாடி வந்து பல்வேறு, அதே மாதிரி கதிர்காமம் போனீங்கன்னா கதிர்காமத்தில் இருக்க முருகனுக்கு வந்து சிலை கிடையாது. இப்போ இது எல்லாமே உள்ளடக்கியதான் இந்து மதம்ங்கிறது நம்ம ஒரு பரவலான ஒரு இதை வந்து ஒரு இதுக்குள்ள கட்டமைச்சிடுறாங்க, இதுக்குள்ள இவ்வளோதான் அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி வந்து பல்வேறு நூல்களை கொண்டு வந்து இஸ்லாத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் ஒரு புத்தகம் இருக்கு, அந்த மாதிரி இதை வந்து இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து அவங்க இது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நம்பிக்கையில் அடிப்படையாக இந்த நம்பிக்கையிலோடு தான் வந்து பள்ளிவாசல் கட்டப்படுது. இங்கே என்ன கட்டிடக்கலை, கேரளாவில் இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க சேரமான் ஜும்மாப்பள்ளி. இது தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்குறப்ப வந்து இது பார்த்தீங்கன்னா மாலியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்டிடக்கலையில் தான் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி சீனாவில் வந்து இது எட்டாம் நூற்றாண்டிலே சீனாவில் கட்டப்பட்ட பள்ளிவாசல், அது சீன கட்டிடக்கலை தான். இதுதான் சிம்பிள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து திராவிட கட்டிடக்கலை. ஸோ இதை வந்து இது பண்ணுறதுல யாருக்குமே இன்றைக்கி அன்றைக்கி வந்து யாருக்கும் ஒரு இதை யோசிக்கலை. ஒரே ஒரு இது இதில் உருவங்கள் இல்லாமல் வந்து இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது. ஒரு வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த பள்ளிவாசலுக்கும் கோயிலுக்கும் பொதுவாக ஒரு இருக்கு, இல்லை கோயில் மாதிரியே கட்டிட்டாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி கோயிலுங்கிறதே வந்து எனக்கு கோயிலுங்கிறது இறைவனோட இல்லம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்க முடியும். இன்றைக்கி வந்து கோயிலுங்கிறது ஏதோ இந்துக்களுக்கு மட்டுமே உரிய தான் கோயில் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து டெர்மினாலஜி வந்து நம்ம பிரிச்சிட்டோம். அப்போ அன்னைக்கு இவங்க கேட்டினப்போ அல்லாவுக்கான கோயில் அப்படிங்கிறது, அதில் வந்து என்ன அவங்களோட சிறப்பம்சம் வந்து இந்த தான் இந்த இது இருக்கக்கூடாது. அப்போ முஸ்லீம்கள் வந்து அவங்களோட தொழுகையும் வந்து ஒருவருக்கு ஒருவர் தோளோடு தோல் நின்று தொழக்கூடிய ஒரு இது இருக்குது. ஒரு மிகப்பெரிய மண்டபம் தேவை, அதுக்கு வந்து ஒரு மண்டபம் ஒரு ஹால் மாதிரி தான் தேவை. அப்படிங்கிறப்ப இந்த பள்ளிவாசல் எல்லாமே அடிப்படையாக வந்து ஒரு மிகப்பெரிய மண்டபம் பாணியில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து காயல்பட்டத்தில் நான் பார்க்குற பள்ளிவாசல், கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பழைய பள்ளிவாசல்னு வச்சுக்கோங்களேன். இதில் போனீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து அந்த ஜனத்தொகை பெருக பெருக வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பள்ளிவாசலை. கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கூட்டி அந்த இடத்துல கொஞ்சம் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கேயெல்லாம் வந்து விரிவாக்கம் செஞ்சுருப்பாங்க. ஸோ வெவ்வேறு காலகட்டங்களோட அந்த விரிவாக்கத்தை வந்து நீங்கள் அந்த காயல்பட்டினம் இந்த ஜும்மா பள்ளியில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். நான் சொன்ன அந்த பாண்டியர்களோட இதுக்கு வந்து ஜெகநாத சுவாமி கோயிலில் போனீங்கன்னா அவங்க சோனக சாமந்த பள்ளி, அதுக்காக வந்து 13ஆம் நூற்றாண்டில் வந்து இடம் நிலம் இறையிலி கொடுத்ததுக்கான கல்வெட்டுக்கள் அந்த பள்ளியில் இருக்குது, அந்த கோயிலில் இருக்குது, ஜெகநாத சுவாமி கோயிலில். பல்வேறு அரசர்கள், அதுக்கடுத்து நீங்கள் ஒவ்வொரு அரசர்கள் பாண்டியர்களோடது காயல்பட்டத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு அரசர்கள் சிற்றரசர்கள் இவங்களோட இது எல்லாமே ராமநாதபுர சேதுபதிகள் வரைக்கும் வந்து நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். பின்னாடி அந்த சேதுபதி இதுக்கும் வருவோம். இது வந்து வேதாலயில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அடுத்தது வந்து கீழக்கரை, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே டிஸ்டன்ஸ் உள்ளது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்கிடெக்சர் தான், ஒரே கட்டிட வடிவமைப்பு தான். அப்போ இதை செஞ்ச அதே கட்டிட கலைஞர் தான் வந்து அங்கேயும் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான். ரெண்டு ஊருக்கும் தொடர்பு கூட இருக்குது. ஏன்னா அங்கே வேதாலயில் வந்து பெரிய தம்பி மரைக்காயரோட தம்பி வந்து அங்கே போர்த்துகீஸர்களோட போரிட்டு வீர மரணம் அடைந்ததாக அங்கே ஒரு கல்வெட்டு அங்கே ஒன்று கிடைக்கிது நமக்கு. மிகச்சிறந்த பள்ளிவாசல் அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து கீழக்கரையில். இதுதான் வந்து இது பெரிய தம்பி மரைக்காயர் சீதக்காதி செஞ்ச இது உருவாக்கின பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. சீதக்காதிக்கும் உங்களுக்கு ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கும் வந்து மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து காலனியம் வந்து உங்களுக்கு வெகுவாக உள்ளே வந்துருச்சு. ஆங்கிலேயர்கள் கை ஓங்கலை, ஆனால் டச்சுக்காரங்களோட கை வந்து ரொம்ப ஓங்கி இருந்தது. இது 1690களில் தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டச்சுக்காரர்கள் கை ஓங்கி இருந்தது. அவங்க எவ்வளவோ வந்து முஸ்லீம்கள்ட்டு இருந்து, ஏன்னா தமிழ்நாட்டோட கடல் கடந்த வணிகம் வந்து பெரும்பாலும் முஸ்லீம்கள் கையில், தமிழ் முஸ்லீம்கள் கையில் இருந்தது. இந்த வணிகத்தை எடுத்தாதான் வந்து தாங்கள் வெற்றி பெற முடியுங்கிறதுக்காக பெரிய தம்பி மரைக்காயருக்கு வந்து பல இது தொந்தரவு கொடுக்குறாங்க. அதில் வந்து ராமநாதபுரம் சேதுபதிகளை நிர்பந்திக்கிறாங்க, நீங்கள் வந்து முஸ்லீம்கள்கிட்ட இது வணியம் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதையெல்லாம் மீறி தான் வந்து சேதுபதி ஒவ்வொருடையும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாலும், ஏன்னா கடல் படை பொறுத்த வரைக்கும் பெரிய பலம் இல்லாத ஒரு இது அவங்களோடது. இங்கே யாருமே தமிழக மன்னர்கள் யாருக்குமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து
அதுக்கு முன்னாடி கடல்ல வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு தாக்குதல் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதனால ஒரு படைங்கிறது நமக்கு பெருசா கிடையாது, கடற்படைங்கிறது கிடையாது, கப்பற்படைங்கிறது கிடையாது. அப்ப அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறப்ப ஒவ்வொருடனே அவர் வந்து கையெழுத்து போட்டு இது பண்ணா கூட திரும்ப திரும்ப முஸ்லிம்களுக்கு வந்து, ஏன்னா தங்களுடைய குடிமக்கள் அவங்க வந்து குடிமக்களா இருக்கிறதுனால, அன்னைக்கு தறி நெய்யறது வந்து கிட்டத்தட்ட 1980 வரைக்கும் தறி நெய்யற வழக்கம் இங்கே இருந்திருக்கு. பல்வேறு ஊர்கள் நீங்க போனீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல இருக்க ஊர்கள், இங்கே கடலோரத்துல இருக்க ஊர்கள் போனீங்கன்னா கூட முஸ்லிம்களோட தெருக்கள் சில ஊர்கள்லாம் வந்து தறி நெய்யறதுக்கு இசைவா வந்து இருந்திருக்கும். கைலிகள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய, அப்ப சேதுபதி வந்து அதுக்கு காம்பன்சேஷனா தான் நினைக்கிறேன், தறி நெய்யறதுக்கு வந்து அது சலுகைகள் தர்றாரு, அவர் வரி நீக்கம் செய்தார். ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து பல தொந்தரவுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு இதை தான் வந்து ஒரு தன்னுடைய மக்களா பார்க்கக்கூடிய பின்னிப்பிணைந்தது தான் வந்து மன்னர்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா வாஸ்குடகாமா இங்க வந்து இறங்கின உடனே வந்து காலிகட் சாமுத்திரி வைக்கிற முதல் கண்டிஷனே வந்து நீங்க மூர்கள் கூட வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது, வணிகம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. மூர்கள்னா வந்து அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஐரோப்பிய அனுபவத்தை வச்சு மூர்கள்னு முஸ்லீம்களை சொல்றாங்க. அங்க அவங்களுக்கு மூர்கள் எதிரிகள். ஸோ அவங்க எதிரிகள் முஸ்லீம் இருக்கிறதுனால அவங்களுடைய அதே மூட்டம் இங்கே கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. தாமுத்ரி மறுத்துடுறாப்புல முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா தான் மன்னனாக இருக்க இடத்துல வந்து யார் கூட வணிகம் வச்சுக்கிறது வச்சக்கூடாதுங்கிறது வந்து வெளிநாட்டம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது. தவிர முஸ்லீம்கள் வந்து தன்னுடைய குடிமக்கள், தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள், இவங்களை ஏன் வந்து பகைச்சிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் மறுத்துடுறாப்புல. அதுக்கு ஒரு பெரிய சண்டைகள் நடைபெறுது. அப்போ தான் வந்து உங்களுக்கு குஞ்சாலி மரைக்காயர் எல்லாமே வர்றாரு. இன்னும் சொல்ல குஞ்சாலி மரைக்காயரே வந்து கொஞ்சம் வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வந்து அன்றைய தமிழகம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கேரளான்னு ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இதுல எல்லை போராட்டம் எல்லாமே நடந்திருக்கு. இதுல இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து குஞ்சாலி மரைக்காயர் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க கேரளாவுக்கு சொந்தமாயிட்டாரு. தமிழர்கள் வந்து அதை பத்தி கண்டுகிறதே கிடையாது, அந்த அளவுக்கு நம்ம அந்நியப்பட்டு போயிட்டோம். ஆனால் நீங்க வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பழைய கல்வெட்டுகள் கிடைக்குது. அந்த கல்வெட்டுகள்லாம் வட்டெழுத்துலேருந்து எல்லாமே நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை நம்ம அங்கே பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக வந்து நான் பார்த்த ஒரு பள்ளிவாசல், கேரள பள்ளிவாசல், அது வந்து கொச்சியில் வந்து செப்பிட்ட பள்ளின்னு இருக்கு. அந்த பள்ளிவாசலில் போனீங்கன்னா 1522 நினைக்கிறேன், அப்போ வந்து அந்த பள்ளிவாசல் புனரமைக்கப்பட்டது. அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டுன்னு சொல்ல முடியாது, அது வந்து கரும்பலகை, பலகையில் வந்து இந்த தூண், மரத்தூண், அதில் வந்து நீங்கள் அதை இது பண்ணிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அரபி ஒரு பக்கம் இருக்கும், அது பக்கத்துலேயே தமிழில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த இது வந்து புனரமைக்கப்பட்டது. அதாவது பள்ளிவாசல் வந்து அதுக்கும் பழசு, 1522 அது புனரமைக்கப்படுது. முக்கிய ஒரு காரணம் வந்து போர்த்துகீஸனோட சண்டையினால வந்து அதுதான் இருக்கலாம், புனரமைக்கப்படுது. அப்போ தமிழில் தான் நீங்கள் வந்து குஞ்சாலி மரைக்காயர்களோட பூர்வீகம் எது அப்படின்னா கொச்சி தான். ஏன்னா கொச்சியை சுற்றி இன்னும் ஆய்வுகள் செய்யப்பட வேண்டியது இருக்குது. அந்த பள்ளிவாசல் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாமே நீங்கள் அதே மாதிரி வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய டச்சு ஆவணங்கள், டச்சு ஆவணங்கள் அன்னைக்கு டாக்குமெண்ட் பண்ணுறப்ப மலபார் லாங்குவேஜ் அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது வந்து தமிழ் மொழியை தான். இல்லை அப்போ இன்னைக்கு குஞ்சாலி மரைக்காயரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒதுக்கி கேரளாவுக்கு தானமாக கொடுத்துட்டோம். அதை பற்றி அவங்க பணம் பண்ணுறாங்க, இங்கே இருக்க யாருக்குமே அதை பற்றி கவலை இல்லை. இதெல்லாம் இருக்குது. இந்த குஞ்சாலி மரைக்காயர் பற்றி வேற ஒரு இதுலேயும் பின்னாடி நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ என்னென்னா அந்த இதுக்கு வர்றப்போ வந்து வாஸ்குடகாமாவுக்கு வந்து எதிரியாக வந்து போர்ச்சுகீஸில் எதிரியாக வந்து சாமுத்ரி, காலிகட் சாமுத்ரி கருதுனா அது கூட நின்று துணை நின்று சண்டை போடுறது வந்து மரைக்காயர்கள். காரணம் என்னென்னா இவங்க தான் வந்து இவங்களோட வணிகம், சாமுத்ரியோட வணிகத்தை நடத்தக்கூடிய இவங்க தான், இவங்க தான் அதில் உடனடியாக பாதிக்கப்படுறாங்க. சாமுத்ரிக்கும் நல்லா தெரியும், முதல்ல வந்து இது கடலுடைய வணிகம் போச்சுன்னா தங்களுடைய எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு. அப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே இழந்தோம். ஸோ கூட ரெண்டு பேருமே சண்டை போட ஒரு காலகட்டத்தில் வந்து உட்பகை உருவாகி கடைசியில் வந்து சாமுத்ரியில் போகிறாங்க. ஆனால் நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் இருக்குது. காலிகட் துறைமுகம் வந்து ஒரு நாள் வந்து போர்ச்சுகீஸில் கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய மிஷ்கால் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு மாடி பள்ளிவாசல், அது சூராஷம் என்ன அந்த மூணு மாடி பள்ளிவாசலில் கட்டினது, இதில் மரத்திலே கட்டினது வந்து, மரப்பலகையிலே கட்டினது வந்து, டிம்பரில் கட்டினது ஒரு அரபி,
தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து அவன் பள்ளிவாசல் கட்டுறப்ப அந்த கேரள கட்டிட கலை தான் அந்த மிஸ்கல் பள்ளி கட்டப்படுது. அந்த பள்ளி வந்து டேமேஜ் ஆகுது, ஏன்னா அதான் வந்து உயரமான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால அவங்க கடல்லேருந்து பம்பார்ட் பண்ணி டேமேஜ் பண்ணுறாங்க. இதை பின்னாடி வந்து இந்த சாமுத்ரி என்ன பண்ணுறான், அந்த போர்ச்சுகீஸோட கோட்டையை வந்து போய் தாக்கிட்டு அந்த முற்றுகையில் ஜெயித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய தூண்கள்லாம் எடுத்து வந்து இந்த பள்ளி கொடுத்து நீங்கள் புனரமைச்சிங்கன்னு தர்றான். இந்த அளவுக்கு வந்து ஒன்றா வந்து பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சமூகம். இதோட இதை பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு ஆய்வாளர்கள் பண்ணுறப்ப உணர்றது என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்னா அதை வந்து நம்ம தனியாக பார்க்கணும், இது கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு இது பண்ணுறாங்க. இது வந்து ஆழ்வார்த்தினரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், நீங்கள் அதே ஆழ்வார்த்தினரில் இருக்கக்கூடிய வீடுகள் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த கல் தூண்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த இது வந்து கட்டிடக்கலை வந்து ஏதோ கோயில்கள் இதுக்கு மட்டுமே கிடையாது, அதை வீட்டிலையும் வந்து அந்த கட்டிடக்கலையை பிரதிபலிப்பை பார்க்கலாம். இது வந்து எங்கள் உறவினர் மாமா ஒருத்தரோட வீடு, வீட்டுக்குள்ளே இருக்கு இந்த தூண். இது நீங்கள் தென் மாவட்டங்களில் போனால் சர்வசாதாரணமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது மண்ணோட சேர்ந்த ஒரு விஷயங்கள், இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரி ஒரு இது வந்தாலே வந்து இந்த தூண்கள் வந்தாலே வந்து இது கோயிலுக்கானதுங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்கோர்ஸ் போயிட்டுருக்கு. இப்படி மக்களை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது புரியாமல் வந்து நிறைய பேர் வந்து தவறாக எடுத்துக்கிறாங்க. இது ஒரு தர்கா குலசேரப்பட்டத்தில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தர்காக்கானது வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு இதுக்கு இன்னும் சொல்ல போனால் கோயிலோட இது சொல்லலாம். உங்களுக்கு உள்ளே போனால் கடைசியில் கருவறை மாதிரி இடத்துல வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய ஞானி சூஃபி ஞானின்னு சொல்கிறோம், ஞானிகள் அவங்க வந்து அடங்கியிருக்கக்கூடிய இடம் இந்த கட்டிடக்கலை தான். இப்போ இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் அது ஒன்றும் இருக்குது, ஓடாவி அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ தமிழ் முஸ்லீம்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாரோடைய பின்னி பிணைஞ்சிருக்காங்க. தறி நெய்யக்கூடிய நெசவு செய்யக்கூடியவங்க இருக்காங்க. குறிப்பாக கடல் வணிகம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கப்பல்கள் தேவை, படகுகள் தேவை, அதை செய்யக்கூடிய ஓடாவிகள் தென் மாவட்டங்களில் பரதவர்கள் அவங்கள்ட்ட அந்த ஓடாவி அப்படின்னு இருக்கக்கூடிய இருக்குது. முஸ்லீம்களும் இதில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து இவங்களை வந்து நான் இதில் பார்த்தேன், பழவேற்காடில் மட்டும் எஞ்சியிருக்காங்க கொஞ்சம் பேர். அவங்க கூட இப்போ வந்து போட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்கான்னு தெரியல. பட் இந்த எச்சங்கள் பின்னி பரவி உங்களுக்கு வந்து மீனவர்கள் இங்கேயும் தமிழ் முஸ்லீம்களே மீனவர்கள் இருக்காங்க, படகு செய்கிறதா இருக்கட்டும் இல்லை பல்வேறு தொழில்களில் வந்து முஸ்லீம்களும் சேர்ந்து எல்லாம் கலந்துருக்கக்கூடிய ஒரு இதை வந்து பார்க்குறோம். இதுதான் நான் சொன்ன அந்த கேரளா பள்ளிவாசல் செப்பிட்டப்பள்ளி. அதில் வந்து இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி அகலம்னு நினைக்கிறேன். அதில் வந்து தமிழ்லையும் அரபிலையும் இருக்குது. 16ஆம் நூற்றாண்டு இது கேரளாவில் கொச்சியில் வந்து 16ஆம் நூற்றாண்டு தமிழ் கல்வெட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா மரத்தில் இது பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து இவங்க குதிரைகள் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி வந்து வணிகம் செஞ்சாங்க. நேச்சுரலி வந்து இங்கே இருக்கக்கூடிய படைகள்லையும் அவங்க இருந்திருக்கணும், ஒரு வீரத்துக்கு பெயர் போனதாகவும் இருக்காங்க. அப்போ இந்த ராவுத்தர்கள், மரைக்காயர்கள், லெப்பைன்னு இந்த 3 பிரிவுகள் இருக்குது. இதில் ராவுத்தரை வந்து ஏற்கனவே நம்ம பார்க்குறோம். ஒரு முருகனை நம்ம பேசுகிறப்ப வந்து சூர்கொண்ட ராவுத்தனை என்றும் மாமயிலேறும் ராவுத்தனை என்றும் சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது. அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூகம் உருவாகிறப்ப வந்து அதுக்கு இலக்கியம் எப்படி கட்டிடங்கள் வந்து ஒரு அங்கமாக இருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு சமூகத்தோட கட்டமைப்பில் இலக்கியம்ங்கிறது வந்து மிக முக்கியமானது. அதில் தமிழ் இஸ்லாமிய இலக்கியம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒரு நம்ம 15-16 நமக்கு வந்து இலக்கியங்கள் கிடைக்கிது. ரொம்ப பழைய இலக்கியம் வந்து பல்சந்த் மாலை வந்து சில இது மட்டும் கிடைச்சா கூட நமக்கு முழுமையானது கிடைக்கல. பட் அதுலேயே வந்து நமக்கு இந்த மாற்றங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். யவனர் அதுலேருந்து சோனகர் அந்த மாற்றங்கள் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு தமிழக மன்னர்கள், நாம் தமிழ் பேசக்கூடிய தமிழ் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் போன பிறகு வந்து உங்களுக்கு அன்றைக்கி அந்த பேட்டர்ன்ஸ் இல்லாத அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அதிகமான உங்களுக்கு இலக்கியங்களை படைக்கக்கூடியதில் தமிழ் முஸ்லீம்கள் வந்து முன்னணியில் இருக்காங்க.
பெருங்காப்பியங்கள் குறுங்காப்பியங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களோட படைப்பு இதாக இருக்கு. இதில் வந்து இவங்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சமயமும், அதாவது இது முஸ்லீம்களுக்கு மட்டும் உரியதுன்னு சொல்ல மாட்டேன், சமணமாக இருக்கட்டும் பௌத்தமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தமிழை வந்து கொண்டாடுது, தமிழை வந்து தனக்குள்ளே கொண்டு வர பார்க்குது. கிறித்தவம் உட்பட தமிழுக்குள்ள தன்னோட மொழிபெயர்த்து இந்த மக்களை வந்து வந்தடைகிறதுக்கு வந்து எல்லா முயற்சிகளும் செய்கிறாங்க. அந்த இதில் வந்து வளப்படுத்துகிறாங்க, இந்த மொழி தமிழ் மொழியை வந்து வளப்படுத்தவும் செய்கிறாங்க. அப்படி வளப்படுத்துறதுல வந்து உங்களுக்கு வந்து சில அறிமுகங்கள் வருது, பல்வேறு இலக்கியங்கள் இதெல்லாம் இங்கே வர்றப்ப வந்து அறிமுகங்கள் வருது. ஸோ முஸ்லீம்களோட கான்ட்ரிபியூஷனாக வந்து உங்களுக்கு முனாஜாத் இந்த மாதிரி இதெல்லாம் படைப்போர் இந்த இலக்கியங்கள் வந்து முஸ்லீம்கள் வந்த பிறகு வரக்கூடியது. இதில் வந்து நம்ம ஏற்கனவே சூஃபி அப்படிங்கிறத பற்றி பேசணும். சூஃபிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சூஃபிங்கிற வார்த்தை தெரியாது, ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப பரவலாக பயப்படுத்துகிறோம். பேசுகிறப்ப நம்ம சில வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இதனால் வந்து அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கூட வருது. என்ன அப்படின்னா வந்து நம்ம இதில் சூஃபின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு வந்து உங்களுடைய தக்கலை பீரப்பா இருக்காங்க, இல்லாட்டி குணுங்குடி மஸ்தான் சாஹிப் இருக்காரு, பட் இவங்கெல்லாம் சித்தர்கள். உங்களுக்கு நம்மளுடைய டெர்மினாலஜி தமிழ் டெர்மினாலஜியில் சித்தர்கள் அப்படின்னு தான் வரும். உங்களுக்கு 11 சித்தர்கள் இந்த மாதிரி இதில் வரக்கூடியவங்க தான். அவங்களோட பாடல்கள் அவங்களோட ஒவ்வொரு இதுவும் வந்து இந்த மொழியோட பின்னி பிணைஞ்சு இது பண்ணக்கூடிய வளப்படுத்தக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும் எனக்கு. ஐ மீன் இவர் இதை குணங்குடியதை படித்தப்ப நான் மிகவும் ரொம்ப ரசித்தது வந்து மனோன்மணி கண்ணி அந்த பாடல்களை இது பண்ணல, எப்படி வந்து அவர் தன் இறைவனை வந்து தன்னுடைய காதலியை அவர் பார்க்குறார் உருவாக்கிறார் அப்படிங்கிறது தான் மிக அருமையானது. இந்த ட்ரெடிஷன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப முன்னாடி இருந்து இருக்குது. கிட்டத்தட்ட 8வது நூற்றாண்டில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆண்டாள் இங்கே பாடுறாப்புல, அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ராபியா அல் பாஸ்ரியா வந்து அவங்களுக்கு ஈராக்கில் அவங்க வந்து பாடுறாங்க இறைவனை வந்து மனதுருகி தன்னுடைய காதல்னா அது இறைக்காதல் அப்படிங்கிறது. அதோட தொடர்ச்சி தான் வந்து இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னா பல்வேறு கல்வெட்டுக்கள் வந்து அது இன்றைக்கி வந்து இதை வந்து சொல்லுவாங்க ஐயோ இதெல்லாம் அப்படி பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய, இன்றைக்கி இஸ்லாமே வந்து வேறு ஒரு திசையில் பயணிச்சுட்டு, இஸ்லாம்னு சொல்ல மாட்டேன் முஸ்லீம்கள் வந்து வேறு ஒரு திசையில் பயணிச்சிட்ருக்காங்க. ஆனால் அன்றைக்கி இதில் பார்க்குறப்ப வந்து இங்கே சென்னை பக்கத்தில் இருக்க செய்யூருங்கிற ஊரில் வந்து இருக்கக்கூடிய கல்வெட்டில் வந்து நம்ம பார்க்குறது வந்து முருகன் கோயிலுக்கு வந்து அங்கே வேண்டிக்கிட்டு நலம் பெற்றால் அதுக்கு வந்து நிலம் தர்றோம் அப்படின்ட்டு நிலம் தர்றாங்க அந்த செய்யூருக்கு. குய்சானார் ராவுத்தர் அப்படிங்கிறவரோட இதில் இருக்கவங்க வந்து அண்ணன் தம்பி எல்லாம் சேர்த்து அந்த செய்யூர் முருகன் கோயிலுக்கு நிலம் தர்றாங்க. இது பல்வேறு கோயில்களுக்கு வந்து நீங்கள் முஸ்லீம்கள் தானம் கொடுத்தது வந்து இருக்குது, இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கும் அது நடக்காமல் இல்லை, இன்றைக்கும் வந்து அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு வித்தியாசம் பார்க்காம என்னுடைய மதம் ஒரு இதாக இருக்கலாம், நான் சின்ன மதங்கிறதே இப்போ இந்த 20வது நூற்றாண்டில் தான் நம்ம பார்க்கக்கூடியது. பட் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்து வாழும் உறவு முறைகள், அந்த உறவு முறைகள் தான் இங்கே தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். அதில் எங்கள் ஊர் இது வந்து சம்பவத்தை நான் ஏற்கனவே இடங்கை வழங்க இதை பற்றி சொன்னேன், தமிழ் சமூகம் எப்படி வந்து தமிழக சமூகம் பிரிந்திருந்ததுன்ட்டு. வழங்கைக்காரர்கள் வந்து எகெயின் இது வந்து இன்னும் வந்து நல்லா ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இது, யார் வழங்கை சார்ந்தவர்கள் யார் இடங்கை சார்ந்தவர்கிறத பற்றி இன்னும் ஒரு தெளிவான முடிவுகள் இல்லாத இருக்கு. ஆனால் என்னென்னா மிகப்பெரிய கலவரங்கள் வந்து இதுக்கிடையெல்லாம் நடந்தது. தங்களுடைய ஆளுமையை காட்டுறதுக்கு போய் அடுத்த ஜாதி இந்த வழங்கைக்காரர்கள் வந்து இடங்கை பெண்களை தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி ஒரு சம்பவம் கோம்பையில் நடக்கவிருக்கப்ப பக்ரிவார் சேவை ராவுத்தருங்கிற வந்து அந்த பெண்களை பாதுகாத்து மறுபடியும் அந்த சமூகத்துக்காரன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அப்போ வந்து ஆச்சாரி இந்த இடங்கைக்காரங்க வந்து அந்த ஆச்சாரியமார் குடும்பமார் இவங்கெல்லாம் வந்து இடங்கை பிரிவுக்குள்ளே வர்றாங்க. அப்போ அந்த கிருஷ்ணமாஸ்திரி ஆச்சாரிங்கிறவர் வந்து அவரோட உத்தரவுப்படி ஒரு செப்பு பட்டயம் எழுதி இந்த சம்பவம் நடந்ததை வந்து குறிப்பிட்டு, இது 19வது நூற்றாண்டு கடைசி அப்படின்னு நினைக்கிறாங்க, 1873 குறிப்பிட்டு இதில் வந்து இதை செய்ததுனால பக்ரிவார் சேர்வை ராவுத்தர் அவருக்கு சேர்வைங்கிற டைட்டில் இருக்குது, டைட்டிலாக பேரான்னு தெரியாது, சேர்வை ராவுத்தர் சேர்வை அம்பலம் இதெல்லாம் முஸ்லீம்களுக்கும் வரும் பல்வேறு டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். சேர் ராவுத்தர் அவர் வந்து எங்கள் பெண்மானங்காத்த தகப்பனாயி அப்படின்ட்டு பெண்மானங்காத்த தகப்பன் தான் அவருக்கு வந்து மரியாதை தர்றாங்க. முதல் மரியாதை வந்து
அவருக்கு வந்து இவ்வளவு வந்து சுபகாரியங்களில் வந்து இவ்வளோ ஒரு கல்யாணம்னா இவ்வளோ முதல் மரியாதை செய்யணும், இவ்வளோ பணம் தரணும், இது தரணும் அப்படின்ட்டு தானியம் தரணும்னு வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒருவேளை தமிழ்நாட்டில் வந்து அந்த உறவு முறைகள் வர்றதுக்கான ஒரு காரணம். எனக்கு பிற சமூகங்கள் கூட இருக்கான்னு தெரியாது, ஆனால் முஸ்லீம்களுக்கும் மற்ற சமூகங்களுக்கும் தமிழக சமூகங்களுக்கும் இடையில் இந்த உறவு முறைகள் தமிழகம் முழுக்கவே இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்குறோம். அது வந்து ஒரு வித்தியாசமானதாக இருக்குது. ஆச்சாரிமார் வந்து அப்பு அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம்களை வந்து இது பண்ணுறப்ப. அதாவது வயசானவங்க நம்மளோட அப்பு ஆச்சாரிமார் அவங்களோட வயசான ஒருத்தருங்க அப்பு அப்படின்னு பேசுகிறதும் இவங்க அவங்கள அப்புன்னு சொல்கிறதும் இது இருக்குது. இது வந்து அதே மாதிரி பரதவர்கள் மத்தியில் வந்து சாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது சாச்சா சாச்சிங்கிறது. இவங்க பிரண்மலை கல்லர் அவங்களோட இதில் வந்து சீயான் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாயுடுக்கள் அவங்கள்ட்டையும் மாமா மாப்பிள்ளைங்கிற உறவு, இது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு பின்னி பிணைந்த ரெண்டு பேர் ஒரு கலந்து போன ஒரு டெம்பிள் போயிருக்கணும் கலந்து போன ஒரு சமூகத்தை காட்டக்கூடியதாக தான் இது இருக்குது. அது போக நான் வந்து 20ஆம் நூற்றாண்டுக்கு வரும் வந்துட்டு 20ஆம் நூற்றாண்டு வர்றப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே திராவிட இயக்கம் ஆரம்பிக்குது. திராவிட இயக்கத்தோட காரணம் அதுக்குள்ளே நான் ரொம்ப இது போக விரும்பலை. ஆனால் ஒரு கேள்வி வருது, திராவிடர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து சட்டசபையிலேயே மதராஸ் மாகாண சட்டசபையில் வந்து 1923 எழுப்பப்படுறப்ப அதுக்கு தெளிவாக வந்து நடேசன் பதில் சொல்கிறாரு. திராவிடர்கள்ன்றதில் வந்து எடுத்தோடனே அவர் முஸ்லீம்கள் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக தான் வந்து முஸ்லீம்கள் கிறித்தவர்கள் இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கியவர்களாக தான் திராவிடர்கள் அப்படிங்கிறத வந்து கட்டமைக்கிறாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட தொடருது, அது அப்படியே தொடர்ந்துருக்கும். கிலாஃபத் அப்படிங்கிற ஒரு இது இடையில பூந்து இது பண்ணாமல் இருந்தால் பட் அதை மீறி எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் வந்து ஆய்வுகள் நிறையா தேவைப்படுது. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு முஸ்லீம் லீக் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து பல்வேறு பிரிவுகள் யார் யார் அதுக்குள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து வரி கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அன்றைக்கி ஓட்டிங் ரைட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அந்த சூழலில் வந்து உங்களுக்கு திராவிட இயக்கத்தில் வந்து முஸ்லீம்களும் இருக்காங்க, ரெண்டு இதுலேயுமே பயணிக்க விடுது, காங்கிரஸ்லேயும் இருப்பாங்க முஸ்லீம் லீக்லேயும் இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து பயணம் ரொம்ப நாள் பலர் செய்கிறாங்க. இது இருக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் வந்து இணைஞ்சு தான் பணியாற்றுறாங்க. திராவிடத்தோடு தங்களை இணைத்து கொண்ட முஸ்லீம்களாக பல்வேறு தான் பார்க்குறோம். இந்த இதில் வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டு கடைசியில் ஆறுமுகநாவலரோட இதை வந்து நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர் இது பண்ணக்கூடிய அருட்பா மறுட்பா அந்த ஒரு கான்ட்ரவர்சி வர்றப்ப அதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இது பண்ணி பேசக்கூடியது வந்து உங்களுக்கு இங்கே சதாதானி, அவர் தான் வந்து உங்களுக்கு நார்வேயில் அவர் தான் பேசுகிறாரு. அதே மாதிரி வந்து குலாம் காதிர் நாவலர் அவரோட ரோல் உங்களுக்கு வந்து மதுரையில் தமிழ்ச்சங்கம் இது பண்ணுறப்ப அவரோட ரோலு. ஸோ ஊர் ஊருக்கு வந்து புலவர்கள் இருந்திருக்காங்க, முஸ்லீம் புலவர்கள் இருந்திருக்காங்க, பாடல்கள் கேட்டிருக்காங்க. அதிகமாக வந்து சிந்து ஜான்ற அப்படிங்கிறது சிந்து வழி பாடல்கள் வந்து அதிகமாக இது பண்ணது வந்து முஸ்லீம்கள். ஏன்னா அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த நாகூர் புயரத சிங்கார ஒயில் சிந்து அப்படிங்கிற இதில் வந்து பாடலில் குறிப்பாக அவர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து அதிராம்பட்டத்துலேருந்து நாகூர் கூட்டு போவார் ட்ரெயினில். போகிறப்போ புயரதத்தில் கூட்டு போகிறப்போ வந்து தன்னுடைய மனைவியை அவர் வர்ணிக்கிறதே வந்து மேடகை ரம்பை மின்மானி நாகூர் மாநகர் செல்வம் வாமானி அப்படின்னு தான் அவர் சொல்லி கூப்பிட்டு போவார். அப்போ என்னென்னா அன்றைக்கி வந்து மேதகையோ ரம்பையோ இவங்கள வந்து ஒரு மதத்தோடு ஒப்பிட்டு பார்க்காம இந்த மண்ணோட ஒரு அழகிகளாக பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படிதான் தன்னுடைய மனைவி அவர் வர்ணிக்கிறாரு. வர்ணித்ததும் இல்லாமல் ஒரு தமிழ் பெண்ணாக வந்து தன் மனைவி வந்து எப்படி வந்து அலங்காரப்படுத்திட்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் முஸ்லீம் பெண்ங்கிற வார்த்தையை கூட உபயோகப்படுத்தலை, தமிழ் பெண் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இப்படிதான் வந்து அந்த ஒரு சூழல் அன்னைக்கு நான் வந்து சொல்ல 1920கள் அந்த சூழலை சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு இங்கே தனித்தமிழ் இயக்கம் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நடந்துகிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த மத அமைப்புங்கிறத வந்து உருவாகுது. உருவானாலும் திராவிட இயக்கத்தில் நான் சொன்ன மாதிரி வந்து கணிசமாக வந்து முஸ்லீம்கள் இருக்காங்க. அதுக்கு பெரியாரோட ரோலும் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலாக இருக்குது. இங்கே திராவிட இயக்கம் 1920லேயே அவங்க முஸ்லீம்களை ஒருங்கிணைச்சு போகிறத வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு போகிறாரு. உஸ்மான் மாதிரி ஆட்கள் நீதி கட்சியில் இருந்தாலும் பெரியாரோடதுங்கிற அணுகுமுறைங்கிறது வேறவா இருக்குது. நம்ம சமணத்தில் பார்த்த அந்த கன்வர்ஷன் வந்து பெரியாரோடது வர்றப்ப மதமாற்றம் வந்து பெரியார் வர்றப்போ வந்து
அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு இது வந்து தீர்வா வந்து இஸ்லாத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஒரு 30 வருடங்களுக்கு அதுதான் இருக்கு. 24-25 1925 கிட்டத்தட்ட 54 வரைக்கும் வந்து பெரியார் அது ஒரு பெரியதாவே சொல்றாரு. பல்வேறு முஸ்லிம்கள் வந்து இயக்கங்கள் இருக்காங்க. திராவிட இயக்கம் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் இயக்கத்துலேயும் வந்து முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க. நாம் பார்க்குற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது யார் அதிகமாக கூச்சல் போடுறாங்களோ அவங்கள வச்சு தான் வந்து நம்ம ஒட்டுமொத்தத்தையும் நிர்ணயம் பண்ணுறோம். அதுதான் வந்து ஒரு துரதிருஷ்டம். ஸோ அதுவும் வந்து முஸ்லீம்களை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அடையாளப்படுத்தக்கூடியது. இன்ஃபேக்ட் கலை இலக்கிய பெருமன்றம் அப்படிங்கிறதுனாலே கூட நான் ஒரு உரிமையோடு சொல்லுவேன். எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்காங்க உள்ளே இருந்தால் கூட வந்து அது என்னமோ ஒரு தயக்கம் தங்களுடைய அந்த அடையாளத்தை காட்டிக்கூடியதை வந்து நான் பார்க்குறேன். ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கவங்கள வந்து அந்த இதுக்குள்ளே இது பண்ண மாட்டாங்க, அது என்ன சிக்கல் அப்படிங்கிறத தெரியல. ஆனால் திராவிட இயக்கத்துலேயும் சரி இதுலேயும் வந்து இந்த மாதிரி பல்வேறு இதில் வந்து முஸ்லீம்களோட பங்களிப்பு வந்து கணிசமாகவே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நாம் காணும் இயக்கங்களை விட இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து வாக்கு வங்கி அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீம்களோட வாக்குகள்ங்கிறது வந்து பொதுவான கட்சிகளுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் வந்து வாக்கு வங்கிகள் வாக்கு ஒவ்வொரு தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்கு முடிவுகளை பார்த்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அது உங்களுக்கு தெளிவாக காட்டும். கடைசியாக வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். கலா ஆய்வில் வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் நான் பார்த்ததில் வந்து ஒன்று வந்து கொங்கு நாட்டில் என்னுடைய யாதும் பண்ணப்போ வந்து கொங்கு நாடுங்கிறத வந்து நான் அவ்வளோவா பயணிக்காத பகுதி. அங்கே வந்து காகம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தினர் அவங்க வந்து ஒரு ராவுத்தரை வந்து குலச்சாமியாக வச்சு கும்பிடுறாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது, ஒரு வெள்ளையம்மாள் கதை அப்படின்ட்டு அந்த இது இருக்குது. அந்த வெள்ளையம்மாவை காப்பாற்றி அந்த குளம் விருத்தியாகிறதுக்கு வந்து அவங்க ராவுத்தர்கள் அவருங்க வெள்ளையம்மாவை காப்பாற்றிருக்காட்டி அந்த குளம் நாசமாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நன்றி கடனாக வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ராவுத்தர்களை குலச்சாமியாக இது பண்ணுறது. இது ஏதோ அங்கே மட்டும்தான் அப்படின்னு பார்த்தேன். வட மாவட்டங்கள் வர்றப்போ வட மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு திரௌபதி அம்மன் வழிபாட்டில் வந்து முத்தாள ராவுத்தர் அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அது காணா போயிட்டுருக்கு. முத்தாள ராவுத்தரோட இது வந்து காணா போயிட்டுருக்கு. இதெல்லாம் அந்த நகரமயமாக்குதல் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நம்ம வேர்களை விட்டு போயிட்டுருக்க அந்த ரெண்டு தன்மை தான். இந்த காணா போயிட்டுருக்க ஒரு காரணம் முஸ்லீம்களும் இருக்கலாம், இன்றைக்கி முஸ்லீம்களும் வந்து இதை விட்டு வெளியே போயிட்டுருக்காங்க அதுவும் இருக்கலாம். இது மாதிரி வந்து பல்வேறு இடங்களில் வந்து நீங்கள் வந்து இந்த தன்மைகளை பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அங்கே வந்து நாங்குநேரி பக்கத்தில் தெற்கு விஜயநாராயணபுரத்தில் வந்து மேத்தாப்பிள்ளை அங்கே ஒரு தர்கா இருக்குது. அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அத்தி மறவர் சமூகம் நினைக்கிறேன் அவங்க வந்து மேத்தா பிள்ளை வந்து பேர் வச்சு தான் அவங்களோட குடும்ப பேர்களில் வந்து மேத்தம்மா இந்த பேரில் இன்றைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உறவு முறைகள் வந்து ஒரு கீழ் மட்டத்தில் பார்த்தா இன்னும் பின்னி பிணைஞ்சு ஒரு ரெண்டு பேரும் ஒரு கலந்த தன்மையாக அந்த தெற்கு விஜயநாராயணத்தில் போனீங்கன்னா அந்த வருஷம் அந்த ஆடி 16 கந்தூரி நடக்கிறப்ப அன்னைக்கு அந்த வீடு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்துக்கள் அந்த இவங்க நினைக்கிறேன் மறவர் சமூகம் அவங்களுக்கு அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு அவங்களோட வீடுகளை வந்து வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு வந்து எந்த வெளியூர்ந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் அந்த வீடுகளை தங்கிக்கிட்டு அந்த கந்தூரி முடிஞ்ச பிறகு கிளம்பி போகலாம். அப்போ ஒரு நாள் வீடே வந்து அவங்களுக்கு இல்லாமல் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து இன்றைக்கும் இருக்குது. இதுதான் வந்து நான் கலாய்வில் பார்த்தது. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் வந்து ஒரு பின்னி பிணைந்த வரலாறை பார்க்குறோம்னா எங்கேயுமே வந்து ஒரு பிரித்து ஒரு பார்க்கக்கூடியதுன்னு இல்லை. அண்மை காலமாக உங்களுக்கு இந்த காலனிய இதோட வந்து சுதந்திர இந்தியாவிலே உள்வாங்கிக்கிட்டு நம்ம அந்த மத கட்டமைப்புகள் இதெல்லாம் போட்டு இது பண்ண பிறகு தான் வந்து அதோட வந்து இங்கே பார்க்குறேன். இதை நம்ம தவிர்த்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களோட சேர்ந்து இன்ப துன்பங்களோட பகிர்ந்து வாழ்ந்த ஒரு சமூகமாக தான் ஒன்றோடு ஒன்று கலந்த ஒரு சமூகமாக தான் தமிழ் முஸ்லீம் சமூகம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆய்வு சொல்கிறது. இதற்கு மேல் நான் இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இதற்கு மேல் கேள்வி இருந்தால் அன்பான தோழர்களே, இன்றைய நம்முடைய மெய்நிக அரங்கிலே அன்புக்குரிய தோழர் கொம்பை அன்பர் அவர்கள்
மிக அழகான ஒரு பண்பாட்டு உரையினை நம் முன்னால் வைத்திருக்கிறார்கள். நாம் தெரிந்த தகவல்களிலிருந்து தெரியாத செய்திகளை நோக்கி நம்மை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது குறித்த கேள்விகள், விவாதங்கள், மேலதிக தகவல்களை நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எல்லா நண்பர்களும் கேள்வி கேட்ட பிறகு அன்பர் தங்களுடைய பதிலை ஒழுங்கமைத்தால் உதவியாக இருக்கும். ஜான், இதை ஒருங்கிணைச்சு. நன்றி தோழர். கோட்டியப்பன் வாங்க. கொஞ்சம் நம்ம சிஸ்டம் கொஞ்சம் சுலவா இருக்குது. எனக்கு வந்து என்ன, இவர் உரை வந்து எச்சரிக்கையோடு கூடிய உரை மாதிரி ரொம்ப ரொம்ப நிதானமா காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலை கருதி எல்லாவற்றையும் அருமையாக விளக்கியிருக்கிறார். ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப மனதில் உள்ள செய்யறே அவர் பேர் நன்றி. நன்றி தோழர். தோழர் காமோ அனைவருக்கும் வணக்கம். காமு கோயம்புத்தூர்ல பேசுறேன். உங்களுடைய உரை ரொம்ப அற்புதமா இருந்தது. வரலாற்று ரீதியா ரொம்ப 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 சென்சிட்டிவான ஆஸ்பெக்ட்லாம் ரொம்ப டிஃப்டா ஹேண்டில் பண்ணீங்க நீங்க. அந்த விதத்துல உங்களுடைய உரைக்கு ரொம்ப பாராட்டு. நல்ல தீவிரமான ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. வெறுமனே செய்தி இல்லை, ரொம்ப ஆழமா போய் தான் நீங்க சில முடிவுகளுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. எனக்கு சில கேள்விகள் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முஸ்லீம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லாமா, நீங்கள் முஸ்லீம்ங்கிற வார்த்தையை வந்து கொஞ்சம் தவிர்க்க நினைச்சிங்க நினைக்கிறேன் உங்கள் உரையில். ஓகே, இஸ்லாம் மார்க்கப்பட்டவங்க இப்போ வந்து மலையாளிஸ் இருக்காங்க, தமிழ் பேசுகிற முஸ்லீம்ஸ் இருக்காங்க. மதம் அதாவது மொழி தான் வந்து இணைக்கும். மதமாக ஒரே மதமாக இருந்தால் கூட அந்த இணைப்பு சாத்தியம் இல்லைங்கிறது நம்ம இந்த பாகிஸ்தான் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் குறிப்பாக தமிழ் நம்ம சதர்ன் இந்தியாவில் எடுத்துட்டோம்னா, தமிழ் பேசுகிற முஸ்லீம்களுக்கும் மலையாளம் பேசுகிற முஸ்லீம்களுக்கும் உள்ள இணக்கமான சூழ்நிலை, அதை பற்றி ஒரு கமெண்ட். உங்கள் கமெண்ட் என்ன? ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, இதில் இஸ்லாம் சமூகத்தில் வந்து லெப்பை மரக்காயர் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்களே, எப்படி அதெல்லாம் என்ன ஜாதி அடிப்படையா அல்லது என்ன வாழ்வியல் இடம் அடிப்படையா தொழில் அடிப்படையா? ஒரு லெப்பை மார்கள் வந்து மரக்காயரோட கொள்வினை கொடுப்பினை உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு கேள்வி, இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இஸ்லாம் வந்து உருவ வழிபாட்டுக்கு ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். உருவம் கிடையாது அப்படிங்கிறது தான், உருவம் கிடையாது. அதுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் ஃபோட்டோவெல்லாம் கூட வச்சிருக்க கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாலாம் சொல்கிறக்கூடிய இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இசை கூட ஹராம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டுருக்கு. அப்படின்னா தர்காங்கிற வழிபாடு அல்லது தர்கா ஒரு சூஃபியை வந்து அடக்கம் பண்ணி அங்கே போய் நினைவிடமாக சென்று போற்றுக்கிற அந்த தன்மை எப்படி விளக்க முடியும், அது ஒரு கேள்வி. அப்புறம் அந்த கொச்சின் கல்வெட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த மரத்தால் செதுக்கப்பட்ட அந்த இது ரொம்ப பியூட்டிஃபுல், அதாவது டாக்குமெண்ட் 1600 பக்கம்னு சொன்னீங்க, ரொம்ப 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 தெளிவாகவும் இல்லை ரொம்ப லெஜிபிளாக இருந்தது அந்த கல்வெட்டு. அந்த கல்வெட்டு நீங்கள் படிச்சிங்களா? படிச்சிங்கன்னா அதனுடைய செய்தியுடைய சுருக்கத்தை சொன்னீங்கன்னா எங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி. நன்றி தோழர். ரமணி தோழர் வாங்க. தோழர் ரமணி தோழர். தோழர்களே, தோழர் அன்வர் கோம்பை அன்வருடைய உரை வந்து தமிழகத்தினுடைய அந்த இஸ்லாமியருடைய வரலாற்றில் வந்து தமிழ் மக்களுடைய இணைப்பை வந்து மிக தெளிவாக வந்து உணர்த்தி இருக்குது. அது நம்ம நடைமுறையிலையும் வந்து பல இடங்களில பல ஊர்களில இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். சிலது மறைந்து இருந்தாலும் சில வகையான
பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் இதெல்லாம் வந்து நீண்ட காலமாகவே இருந்துட்டு இருக்கிறத இப்ப நான் ஈரோடு மாவட்டத்துல பார்க்கும் பொழுது இப்ப எப்படி வந்து இந்துக்கள் பண்டிகைகள்ல வந்து இப்ப இந்த தீமிதி அப்படிங்கிறது இருக்குது. அந்த தீமிதியை போன்று அந்த இஸ்லாமிய அதாவது அல்லா சாமி கோயில் அப்படிங்கிற முறையில அதுல வந்து தீமிதிக்கக்கூடிய அந்த வழிபாடுகள் பல ஊர்களில் நடந்திருக்கு. இப்போ அந்தியூர், பவானி, கோபி போன்ற இடங்களில் இந்த அல்லாசாமி கோயில் தீமிதி அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது இப்போ வந்து சமீப காலங்களும் மறைஞ்சிருச்சு. ஆனால் நான் சிறுவயதாக இருந்தபோது இது பிரபலமாக இருந்தது. அதில் எப்படி இந்து கோயில்களில் நடக்கக்கூடிய தீமிதியை போல இந்த அல்லாசாமி கோயில்லையும் தீமிதிகள் நடக்கும். அது இந்துக்கள் போய் அதில் கலந்துக்குவாங்க. அதே வந்து எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் ஒரு இரண்டரை கலந்துருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதே போல வந்து இந்த வீடுகளுக்கு அந்த தீன் தீன் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து அடையாளம், அது இந்துக்கள் கோயிலில் வந்து அவங்க அந்த பண்டிகையின் போது வந்து செய்வாங்க, செய்யறத அவங்க ஏற்றுக்குவாங்க இந்துக்கள். அந்த மாதிரியான ஒரு ஒரு பரஸ்பர வந்து ஒரு பெரியவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த போக்குகளையும் பார்த்துருக்குறோம். இதே போல வந்து அந்த பள்ளிவாசல்களில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நோய் காய்ச்சல் இது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இந்த வெள்ளிக்கிழமை இது மாதிரியான கிழமைகள் அவங்க வந்து பெண்கள் குழந்தைகள் எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்க துண்டு வச்சு அந்த ஓதுவார்கள். ஓதி வந்து அந்த இது பண்ணுவாங்க, அந்த அதுக்கு பிறகு அப்படி வாயில் ஊற்றுவாங்க. இந்த மாதிரியானது வந்து பல இடங்களில் அதில் எந்த வேற்றுமையும் இல்லாமல் பார்க்கக்கூடியதை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இது நீண்ட காலமாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அது அந்த இலங்கை வலங்கை சாதியினர்ல ஒரு பகுதியாக இஸ்லாமியர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பல இதுகளில் தெரிகிறது. நம்முடைய பேராசிரியர் நா வானமாமலையினுடைய அந்த ஆய்வில் கூட அதெல்லாம் கூட வந்திருக்கிறது. ஆகவே அதை பற்றியான உங்களுடைய கள ஆய்வுகள் இருந்தாலும் நீங்க சொல்லணும்னு கேட்டு. நன்றி சார். இளங்கோவன் பேசுங்க. டாக்டர் இளங்கோவன் பேசுங்க. வணக்கம். கேக்குது, பேசுங்க. தொடர்களை நான் கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயல்பாடுகள் அண்டு வழிமுறைகளை பார்க்கும்போது நாங்கள் கலை இலக்கிய பெருமன்ற குமரி மாவட்ட முகாமில் மனிதர்களை தவிர வேறு எதையும் பார்க்காத ஒரு சூழ்நிலையை அனுபவித்தவர்கள். அதில் இஸ்லாம் என்பதோ கிறிஸ்தவம் என்பதோ மற்ற ஜாதி, ஜாதி என்பது இந்தியாவில் மிகப்பெரிய பலம் வாய்ந்தது. ஒரு மனிதன் இந்தியாவில் ஜாதியில் தான் பிறக்கிறான், மதத்தில் பிறக்கவில்லை என்று நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மத நல்லிணக்கம் என்பதையே நாம் மத நல்லிணக்கம் என்கின்ற அளவுக்கு வரும்போது நாம் மத ஒருங்கிணைப்பு இணக்கம், ஏன் நல்லிணக்கம்னு சொல்றீங்க, நல்லடக்கம் மாதிரி இருக்கு எனக்கு அது கேட்கறது. எங்க ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரத்தநாடுல ஒரு கந்தூரி விழா உண்டு. அந்த கந்தூரி விழா இந்துக்களால் நடத்தப்படுவது, அரக்காசு பாவா அப்படின்னு சொல்லுவாங்க. பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் அது இந்த கந்தூரி மற்றும் இது போன்ற விழாக்களை பற்றி நிறைய மத இணக்கத்திற்கான நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது நாம் ஒரு சாதாரணமா இந்த இதுல கூட மீம்ஸ்ல கூட ஒரு தடவை வந்தது, பிரியாணியால் தீர்க்கப்படாத பிரச்சனை என்பது இந்த உலகத்தில் கிடையாது என்று. இது நம்முடைய இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய எனக்கு இங்க ஒரு மருத்துவர் டாக்டர் குலாம் மொய்தீன் இருக்கார், அவரை நான் அண்ணன்னு கூப்பிடுவாரு, எனக்கு நான் அவரை தம்பியாகத்தான் உணர்கிறேன். இது உணர்வு பூர்வமானது. நாம் ஹமீ முஸ்தாபை பார்க்கும் போது எங்களுக்கு அவரை இஸ்லாமியராக தோன்றுவதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா சமீபத்துல அவர் பயங்கர மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தாக்க அது இஸ்லாமியர்களுக்கு உண்டான எந்த அடையாளமுமே காட்டாது. ரசூலை பார்க்குறப்ப கூட கொஞ்சம் சின்ன ஒரு இது வரும். ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் என்பதும் மதங்கள் என்பதும் மறைந்து போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்திலிருந்து நாம் பார்க்கும்போது எல்லாம் நமக்கு ஒன்றாக தெரிந்தாலும் கள யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிற போது இந்த தர்காக்கள் இருக்கின்றது அல்லவா, இந்த தர்காக்கள் இஸ்லாமியர்களால் மறுக்கப்படுகிறது. இதற்கு இஸ்லாமியர்கள் அல்லது முற்போக்கு இஸ்லாமியர்கள் அல்லது
இந்துக்கள் போன்று இஸ்லாமிய சூஃபிகள் அவர்களுடைய செயல்பாடு அல்லது செயல் திட்டம் என்ன என்பதை அறிய விரும்புகிறேன். நன்றி. நன்றி டாக்டர். தோழர் ஹுசைன், ஹுசைன் தமிழ். என்னன்னா சார் சொன்ன ஆராய்ச்சி நிறைய நேரம் சொல்லியிருக்காங்க, கேட்டுட்டு இருக்கேன். என்னுடைய கேள்வி வந்து ஒரு கேள்வி, தமிழ் பகுதி வந்து கல்வெட்டுகள் ஒரு புத்தகம் அது உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கா, அதுல இருந்து நீங்க ஏதாவது குரல் பண்ணிருக்கீங்களா? அவ்வளவு நிறைய திராக்கள் பற்றியும் அப்படின்னு கல்வெட்டுகள் ஆராய்ச்சி அறிஞர் தமிழ் பல்கலைக்கழகம் அவர் ஒரு புஸ்தகமே போட்டிருக்காரு, இஸ்லாமிய கல்வெட்டுக்கள் அப்படின்னு. யார் சொன்னீங்க? ராசு. இருக்கு இருக்கு, ஏற்றிருக்கு ராசு. பாத்துருக்கேன், இல்லையம்மாளுக்கு அவருக்கு இன்டர்வியூ எடுத்திருக்கோம் நாங்க. புலவர் ராசுவோட இதை ஏற்றிருக்கு. ஆமா, புலவர் ராசு நிறைய எடுத்துருக்கீங்களான்னு சந்தேகம். அதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. அது அப்புறம் ரொம்ப நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. இன்னும் தர்காக்களை பற்றி நிறைய செய்திகள் நிறைய இருக்கு. நம்ம இன்னும் கலாய்விலிருந்து நிறைய எடுக்க வேண்டிய செய்திகள் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா, இந்த திராவிட பில்டிங் கல்ச்சரை வச்சு கட்டடக்கலையை வைத்துதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பழங்கால பள்ளிவாசல்கள்லாம் எழுந்திருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சரியா? சரிதானா? நிறைய பள்ளிவாசல்கள் திராவிட கட்டிடக்கலையை அடிப்படையாக கொண்டு எழுந்தன அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து அமைஞ்சிருந்தது. நாங்கள் இந்த தாழை மதியவன் மாலை மதியு போன மக்கள்லாம் நாங்கள் என்ன கருதுறோம்னு கேட்டீங்கன்னா, அது பழங்கால சமண கோயில்களாக இருந்திருக்க வேண்டும். சமணர்கள் பெரும் சிக்கலுக்கு உள்ள மதம் மாறிய பொழுது அந்த சமண கோயில்கள் இஸ்லாமிய கோயில் பள்ளி மாறின அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைபோதிசிஸ் நாங்க வச்சிருக்கோம். நீங்க அதை பத்தி என்ன கருதுறீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு செய்தி. அவ்வளவுதான். மிக்க மிக்க நன்றி. தோழர் நீங்க பதில் சொல்லுங்க. எஸ்கே கங்கா. அன்பான தோழர்களே வணக்கம். நம்முடைய கலைக்கு புத்தகத்தினுடைய மெய்நிகர் சந்திப்புகள் சந்திப்புகள் புதிய புதிய திறப்புகளை அல்லது புதிய புதிய வாயில்களை நமக்கு திறந்து விட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு தோழர் எஸ் அன்பருடைய இந்த வரவும் அவருடைய பேச்சும் மிக முக்கியமான ஒன்றாக எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் சிறு வயதில் என்னுடைய ஊரில் என்னுடைய கிராமத்தில் எல்லா ஜாதிகளும் இருந்தது. சில ஊர்களில் சில ஜாதிகள் மட்டும்தான் இருக்கும், ஆனால் என்னுடைய ஊரில் எல்லா ஜாதிகளும் உண்டு, முஸ்லீம்களும் உண்டு. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சமூகத்தில் சண்டை சச்சரவுகள் காரியங்கள் இருந்தாலும் கூட மக்கள் ஒரு வகையில் அண்ணன் தம்பிகளாகவே இருந்தார்கள், உறவாடினார்கள், பழகினார்கள், எல்லாமும் உண்டு. குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்கும் இந்து சமூகத்துக்கும் இடையில ஒரு நல்லுறவு ரொம்ப அடிப்படையாக இருந்து வந்தது. அந்த ஒரு முறையில வளர்ந்து வந்த நமக்கு வந்து 1980 பிறகுள்ள நிலைமைகள் வந்து மிக கடுமையான மாற்றங்களை கொண்டு வந்துருக்கிறது. ஏனென்றால் இந்த சமூகத்தில் கூட என்னையே அவங்க அன்பருடைய உரை என்பதே இந்த சமூகத்தில இணக்கமாக மக்கள் இருந்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் என்பது ஏதோ அந்நியப்பட்டவர்கள் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள், இங்கு உள்ள வாழ்க்கையோடு இணைந்தவர்கள் கூடிய உணர்ச்சியை கொண்டு வந்தாங்க. அதுதான் சமூகத்தில் நிலவியது. ஆனா 80 பிறகு அதுல வந்து அரசியல் வருகிற போது, குறிப்பாக RSS அல்லது BJPக்கு வந்து தங்களுக்கு ஒரு எதிரி தேவை என்கிற போது முஸ்லீம்களை எதிரிகளாக வைக்கிறார்கள். முதல் எதிரிகளாக வைத்து அவங்க பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், சமூகத்தில் நடுநிலையாக இருந்த பல மனிதர்கள் அல்லது தோழர்கள் அவங்க வந்து இப்ப மதில் மேல் பூனையாக மாறி நிற்பதை நான் பார்க்கிறேன். இந்த கடுமையான பிரச்சாரத்தின் மூலமாக இந்த ஒரு போலரைசேஷன், ஹிந்து வர்சஸ் முஸ்லீம் என்ற ஒரு போலரைசேஷன் நடந்ததன் காரணமாக பொதுமக்களுடைய புத்தியில் அல்லது பொது புத்தியில வந்து நிறைய நிலை மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்ற ஒரு ஆபத்தை பார்த்துட்டு இருக்கிறேன்.
அப்ப அந்த வகையில வந்து அதை எதிரிடுறதுக்கு வந்து ஏன்னா மொத்த அரசாங்கமும் அவங்க கையில இருக்குது, ஊடகம் அவங்க கையில இருக்குது, அதெல்லாம் எதிர்த்து நாம செயல்படுவதற்கான சில ஆயுதங்களை இன்றைக்கு தோழர் அன்பருடைய உரை நமக்கு தந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிப்படையில் சமூகத்துல வந்து மனிதர்கள் எந்த மதமாக இருந்தாலும் இங்க வந்து ஒன்றாக வாழக்கூடிய தன்மை இருக்குது. அது இங்க கேரளாவிலும் இருக்குது, தமிழ்நாட்டுல நான் கேரளாவிலையும் பார்த்துருக்கேன். சுமூகமான ஒரு உறவு நிலை தான் அங்க உள்ள இந்து சமூகத்துக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் இருந்திருக்கு. அது குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் வந்து கேரள முதலிமார்னு ஒரு சமூகம் இருக்குது. அது எனக்கு வந்து ஒரு நாள் ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. என்னோட பணி செய்து கொண்டிருந்த தோழருடைய வீட்டில் ஒரு மரணம். அப்ப துட்டி விசாரிப்பதற்காக அந்த வீட்டுக்கு போயிருக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, அங்க வந்து முஸ்லீம்களும் வந்தார்கள், கிறிஸ்தவர்களும் வந்தார்கள். இந்த என்னுடைய சக ஊழியர் வந்து ஒரு இந்து. அவங்க வந்து மாமா மச்சான்னு பேசுறதும் உறவுகள் சொல்றதும் எடுக்கிறதும் எல்லாமே இது பண்றாங்க. எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருந்தது. சாதாரண கிராமங்கள்ல வந்து உறவு முறை சொல்லக்கூடிய தன்மை உண்டு. அப்ப எனக்கு இவங்க வந்து பழகின முறையை பார்க்கும்போது நெருங்கிய சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்ப அந்த நண்பர்கிட்ட கேட்கும்போது சொன்னாரு, உண்மைதான், எங்களுடைய சமூகத்துல இந்துக்களும் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களும் இருக்கிறோம், முஸ்லீம்களும் இருக்கிறோம், மூன்று சமூகமும் இந்த கேரள முதலிமா சமூகத்துல இருக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு காலத்துல பல தலைமுறைகளுக்கு முன்னால் வாழ்க்கையினுடைய நெருக்கடி காரணமாக நாங்கள் வந்து மதம் மாறக்கூடிய கட்டாயங்கள் வந்தது, மதங்கள் மாறிடும் என்றாலும் இன்றைக்கும் எங்களுடைய உறவுகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம், எங்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப அந்த கேரள முதலிமா சமூகங்கிறது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போ இந்த சமூக இணக்கத்தை காப்பாற்றுது. இவங்க சொல்லக்கூடிய அரசியல் மாதிரி ஹிந்து வர்சஸ் முஸ்லீம் என்பது அல்ல, இதெல்லாம் கட்டி அமைக்கக்கூடியது, ஒரு கற்பிதமாக இருக்கக்கூடியது என்பதை நாம சமூகத்துல உடைப்பதற்கான நிறைய ஆயுதங்களை தோழர் அன்பருடைய உரை தந்திருக்குது. அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் நம்முடைய எதிர்ப்பு சார்பிலும் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். சிவசங்கர் தோழர் வணக்கம். அதாவது நாங்க இந்த தெற்கு விஜயநகரம் மேத்தாப்புள்ள கோயில பத்தி நாங்க கடாவை செஞ்சதுல வந்து நேர்ச்சிகள் அப்புறம் வழிபடும் முறைகள் அப்படிங்கும் போது இஸ்லாமியர் கோயில்ல வந்து இந்துக்கள் முறைப்படிதான் நடிக்குது. ஆனா அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய கதைகள் வந்து மூணு வரைக்குமே வித்தியாசப்படுது. அந்த கதைகளை வந்து நம்ம எந்த கண்ணோட்டத்துல பாக்கலாம்? வழிபடுற முறை அப்படின்னு சொல்ல போனா, இப்ப நம்ம குழந்தை பிறக்கலாம்னா அந்த தொட்டில் காணிக்கா செய்யறது, அப்புறம் இசையம்ம கோயிலுக்கு பட்டு வளையலி குங்குமம் பொட்டு, இந்த மாதிரியான நேர்ச்சிகள் இல்லாம இஸ்லாம கோயிலத்துல வந்து வழங்கப்படுது. ஆனா அங்க வாரவங்க சொல்ல வாரவங்க எல்லாமே பக்கத்துல லோக்கல் உள்ள முஸ்லீம் கொஞ்சம் பேர் தான் வராங்க, முக்காசி பேர் கேரளால இருந்தா வராங்க. ஆனா கேரளால உள்ளவங்கள்ட்ட ஒரு மாதிரி கதை இருக்கு, அங்க உள்ள மறவர்கள்ட்ட ஒரு மாதிரி கதை இருக்கு, அங்க உள்ள முஸ்லீம்கிட்ட ஒரு மாதிரி கதை இருக்கு, அப்புறம் அங்க உள்ள பல்லர்கள்ட்ட ஒரு விதமான கதைகள் இருக்கு. இந்த கதைகளை வந்து நம்ம எப்படி ஒரே கண்ணோட்டத்துல பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி, நன்றி. தோழர் டெரன்ஸ், தோழர் டெரன்ஸ் வாங்க. டெரன்ஸ் சாம்பவேல். தோழர் கோம்பை அன்பருடைய உரை இன்று ஒரு அற்புதமான உரை. அத சொன்ன விதமும் ரொம்ப வரலாற்று தரவுகள் அதனோடு சேர்ந்து அந்த அந்த வரலாற்று தரவுகளை பொருள் கொள்ளுதல் எப்படி வந்து த்ரூ அன்லேர்னிங் ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப அழகா இன்னைக்கு பேசுனீங்க. எனக்கு என்னவோ இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து ரொம்ப சுருக்கமா எல்லாத்தையும் சொன்ன மாதிரி இருக்கு. இந்த நீங்க பேசிய விஷயங்கள இன்னும் பல உரைகளாக அதை விரித்து நீங்க இன்னும் பேச வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இன்னைக்கு. எனக்கு ஒரு ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த காலனியம் குறித்து நீங்க பேசும்போது இந்திய சூழல்ல அல்லது தமிழ் சூழல்ல இப்படி ஒரு ஒரு இணக்கமான ஒரு மதத்தை மீறிய மனிதர்களுக்கு இடையிலான ஒரு உறவு என்பது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க சொல்றீங்க. இதுல வந்து காலனியம் உள்ள வரும் பொழுது இது வந்து மதம் சார்ந்து மனிதர்களை இங்க பிரித்து அந்த அதை அதை தொடர்ந்துதான் இந்த மத பூசல்கள் மத வேறுபாடுகள் என்பது உருவாகிறதா, அல்லது அது அல்லது காலனியம் இந்த மத வேறுபாடுகளை மத பூசல்களை உருவாக்கியதில் காலனியத்தினுடைய பங்கு என்ன அப்படின்றத வந்து இன்னும் அதிகமா நம்ம பேச வேண்டுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது குறித்து இன்னும் அதிகமான தகவல்கள் இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லலாம். எனக்கு என்னன்னா, எட்வர்ட் சையதை வச்சு நம்ம இத அந்த அவர் பேசுறது வந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலான ஒரு ஒரு பிரச்சனையாக, ஆனால் இதன் ஊடாக
அவர் பேச பேசாத ஒரு இடம் என்பது இது மத அடையாளங்களாக எப்படி வந்து இருக்கம் பெற்றது காலனியத்தின் ஊடாக இந்த அல்லது இந்த கிழக்கத்தியவாதத்தின் ஊடாக எப்படி வந்து இந்த மத அடையாளங்கள் வந்து ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவையாக எப்படி வந்து விளக்கம் பெற்று அடையாளப்படுகின்றன திடப்படுகின்றன இந்த மத அடையாளங்கள் திடப்படுகின்றன அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து பேச வேண்டியிருக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம இன்னும் இந்த காலனி இந்த மத பூசல்களில் இந்த காலனியத்தின் பங்கு என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படின்றது இங்க இந்திய சூழல்ல வந்து ரொம்ப நம்ம 1857 வரைக்கும் நம்மளுக்கு வந்து மன்னர்களுக்கு இடையில கூட இந்திய முதல் இந்திய சுதந்திர போர்ல கூட நம்மளுக்கு வந்து ஒரு முகலாய மன்னரை தான் வந்து அவர்கள் திரும்ப வந்து அரசராக தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு வர்றது. ஆனால் அதற்கு 57 பிறகு இங்கு காலனி ஆட்சி இங்கு ஒரு விதமான ஒரு பிரிவினையை ஒன்றை இந்து முஸ்லீம் என்ற ஒரு ஒரு வித பிரிவினை என்ற ஒன்றை வந்து ரொம்ப தீவிரமாகவே செயல்படுத்தியதாக நம்ம பார்க்க முடிகிறது. 1905 நம்ம கர்சன் இந்த வங்க பிரிவினை என்பதும் கூட இதே இடத்துல வந்து நம்மளுக்கு இங்க அடித்தளத்துல வந்து இந்த மதத்தை மீறிய மனித உறவுகள் என்பது இருந்திருக்கிறது. ஆனால் வந்து இந்த காலனியத்திற்கும் ஊடாக இந்த மத பிரிவினைகள் என்பது தொடர்ந்து அதை ஒரு மத மனிதர்களை பிரித்து ஆளுவது அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருந்து இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க இந்திய சூழல்ல இந்த பங்கிம் சந்திரர் அவர்கிட்ட ஆரம்பிச்சு இங்க வந்து நம்மளுக்கு ஒரு எனதோ இங்க இந்து சமூகத்தை இந்து நாகரிகத்தை மீட்டெடுக்க வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள், இதை வந்து சீரழித்தவர்கள் வந்து யவனர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு போக்கும் அங்க வந்து இதுல இலக்கியத்துக்குள்ள நம்ம இந்திய சூழல்ல உருவாகிற ஒரு இடத்தையும் பார்க்கணும். ஆக இதை எல்லாத்தையும் வச்சு எப்படி வந்து இந்த காலனியம் வந்து இந்த இடத்துல உள்ள வந்து வேலை செஞ்சிச்சு இந்த மதங்கள் சார்ந்து மனிதர்களை பிரித்தாள்வதில் அவர்கள் எப்படி வந்து இந்த காலனியம் வந்து இருந்துச்சு, இதுக்கு உள்ளாக இந்த பொருளாதார சக்திகள் என்பது வந்து இந்த காலனியத்துக்குள்ளாக உள்ள பொருளாதார சக்திகள் என்பது மதங்களை எப்படி வந்து பிரித்தாள்வதற்கான ஒரு சக்தியாக மாறின அப்படின்னு சொல்றதுக்கான கொஞ்சம் அதிகமான விளக்கங்கள் கொடுக்க முடியுமா? நன்றி தோழர். மிக்க நன்றி தோழர். தோழர் ராமச்சந்திரன் தோழர். எனக்கு ஹேண்ட் ரன்ஸ் பண்ண தெரியாது, அதனாலதான். பரவாயில்ல. இந்த தமிழ்ல கதைப்பாடல்கள் மாலை, அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை, புலந்திரன் தூது, புலந்திரன் களவு மாலை, அந்த மாதிரி வள்ளி முருகன் குரம், இந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி இஸ்லாமிய இலக்கியங்கள் கொஞ்சம் என்கிட்ட இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் அந்த நூல்களை தர தயாராக இருக்கேன்னா, ஏன்னா அன்வர் வந்து மிகச் சிறப்பாக உரையாற்றினார். அர்கான் மாலை. தக்க சுரூத் என்று வழங்குகின்ற சலாத்துல் அர்கான் மாலை, சாமு நெய்னா லப்பை ஆலிம் சாஹிபு எழுதியது, 1948 வந்திருக்குது. அப்புறம் இங்கே யானூர் அவாருஸ்லித்த என்னும் தொழுகையின் ஜோதி, டி என் ஜோதி அலிநூரி சாஹிப் எழுதினது, அது 1930 வெளிவந்தது. 1887 இது நம்ம இங்கே கேள்விப்பட்டிருக்கலாம். 1887 தற்கலை, தற்கலைக்கு தற்கலைன்னு போட்டிருக்காங்க. மீர் முகமது சாஹிப் அவர்கள் திருவாய் மலர்ந்தருளிய பிஸ்மில்லா குரம். அப்புறம் மிஞ்ஞான மாலை, ஸ்ரீமதி கச்சிப்பிள்ளையம்மாள் பாடியது. கசானத்துல் இருப்பான் என்னும் ஞானக்களஞ்சியம், 1930 அது எழுதினவர் கருணாயானந்த ஞானபூபதிகள் என்ற வேதாந்த பாஸ்கரன். இந்த நூல்கள் என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா நான் தந்து விடுவேன். நன்றி. நன்றி தோழர். வேற யாரா இருக்கீங்களா? இல்லைன்னா முஸ்தபா வாங்க தோழர், அவரை பேச சொல்லிடலாமா? நான் பேசுறேன் தோழர். ஜான் அல்தாப், அல்தாப் பேசுங்க. அல்தாப் பேசுங்க. வணக்கம் தோழர், எல்லாருக்கும் பேசுங்க, கேக்குது. தோழர் அன்வர் அவர்கள் ஒரு சாதாரணமாக எனக்கு தெரிகிறார், ஆனால் அவருடைய நாலெட்ஜ், அவர்களுடைய ஆய்வுகள் மிக பல நோக்கில பார்த்திருக்கிறார். அவர் ஆர்கிடெக்சரு, லாங்குவேஜ், ரீஜன்ஸு,
எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சமூகங்களுக்கிடையே உள்ள நற்பண்புகளை பற்றி வேற்றுமைகளை விட்டுவிட்டாரு. நற்பண்புகளை பற்றி பேசி மிக சாதுரியமா அவர் வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவருடைய ஆய்வுகளை பார்த்தா அவர் டாக்டர் ஆஃப் பிலாசபி ஆகிறது. அன்வர் அவர்கள் பல விதத்துல அவர் வந்து ஆய்வு பண்ணி எல்லா படங்களோட பள்ளிவாசல்கள் கொச்சின் கேலிகட் கேலிகட் பள்ளிவாசல் அது பலகையில செஞ்சது நான் போய் பார்த்துருக்கிறேன், தொழுது இருக்கிறேன். அதே மாதிரி அவரு பல இடங்களும் பத்தி அவரு வந்து இந்த அளவுக்கு சொல்வார் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஆய்வு பண்ணியிருக்கிறார் அவரு. அவருடைய ஒரு 45 நிமிஷ பேச்சுல அவர்கிட்ட பல விஷயம் இருக்குன்னு தெரியுது. அவரு டாக்டர் ஆஃப் பிலாசபிக்கு தாராளமா அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ரொம்ப ஈஸியா வந்து பிஹெச்டி வாங்கலாம். இதே நேரத்துல ஐயப்பா சுவாமிக்கு போற இடத்துல பாபர் மசூதி இருக்கு அப்படின்னாங்க. அது பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மரக்காயர் பத்தி ஒருத்தர் ஒரு தோழர் கேட்டாரு. அதே மாதிரி கேரளால மாப்பிளாஸ் காக்காஸ் இவங்கெல்லாம் முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்களோட ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. பல இடத்துல முஸ்லீம்களுக்கும் மற்ற சமுதாய கோயில்களுக்கும் ஒரு ஒற்றுமை பல இடங்கள்ல இருக்கு. அது இன்னும் விரிவா செஞ்சு அவர் அதுல நல்லா தேர்வு படுவாருன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவரை ஒரு நாள் போய் சந்திக்கணும்னே ஒரு ஆசை வந்துருச்சு அவருடைய. அந்த அளவுக்கு அவர் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. இன்ன நக்ஷல் ஹி ஹாஸ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங் வித் இன் அ ஷார்ட் டைம். ஹி ஹாஸ் எலாபரேட் நாலேஜ். தேங்க்யூ. மிக்க நன்றி தோழர். அன்பர் தோழர் நீங்க பேசலாம். சரி, மிக்க நன்றி. ஏகப்பட்ட கேள்விகள். ஒரு முதல்ல முருகானந்தம் ஐயாவிலிருந்து ஆரம்பிக்கிறேன். மலையாளம் தமிழ் முஸ்லிம்கள் வந்து பல்வேறு இதா பிரிஞ்சிருக்காங்க. இது வந்து அடிப்படையா வந்து இதை வந்து குரானே வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்கிறது. குரானே வந்து என்னுடைய படம் அதை ஆரம்பிக்கிறது சூரத்து குஜராத்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்துல தான், நாம் உங்களை வெவ்வேறு குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் படைத்திருக்கின்றோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக அப்படின்ட்டு. அப்போ வந்து இதுதான் அடிப்படை. அதாவது பன்மைத்துவத்தை வந்து குரான் வந்து முழுக்க முழுக்க வந்து கொண்டாடுது அப்படின்னு தான் சொல்லலாம். அதை வந்து குரான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். எல்லாம் ஒரு மொழி பேசணும், ஒரு இது பண்ணணும், கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. அடிப்படை பண்புகள் அதை தான் வந்து அங்கே ரொம்ப இதாக வலியுறுத்துறாங்க. இதில் இந்த வித்தியாசங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து மலையாள இது பண்ணுறப்ப மலையாளிக்கும் தமிழனுக்கும் என்ன தகராறு இருக்குமோ அது வந்து முஸ்லீம்களுக்கு இடையிலே அந்த பஞ்சாயத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னுடைய தமிழ் ஆர்வம்ங்கிறதே சொல்லப்போனால் வந்து கேரளாவுக்கு எங்களுடைய இது வந்து நான் சொன்ன மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் தான் இருக்குது. மேலே ஏறுனா கேரளா. அங்கே போனப்ப எங்களை வந்து பாண்டின்னு தான் ரொம்ப இகழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தமிழர்களை பாண்டின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து நான் மலையாள முஸ்லீம்கள்ட்டையும் சில நேரங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப தான் கேள்விப்பட்டிருக்கேன். மனிதர்கள் பல்வேறு விதம். பட் சுவாரஸ்யமானது என்னன்னா, இன்றைக்கும் வந்து மலையாள முஸ்லீம்களில் வந்து ராவுத்தர்கள் வந்து ஒரு பெரும்பகுதி இருக்காங்க. அது ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு இது. அதை பற்றி நீ மலையாள முஸ்லீம்கள் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து வருந்தத்தக்களுக்கு தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. ஒரு ராஜா முகமது இருக்காரு, இதாக இருக்காரு. கலா ஆய்வு செய்யக்கூடிய அதை சொல்லக்கூடிய ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடிய ஆட்கள் மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ கேரளாவில் நீங்கள் போனீங்கன்னா கஞ்சிரப்பள்ளி இந்த மாதிரி இடத்துல வந்து ராவுத்தர்கள் கொச்சி வரைக்குமே வந்து ராவுத்தர்களோட இதை பார்க்கலாம். இன்னைக்கு மலையாளம் மட்டுமே பேசக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஒரு தலைமுறைக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி வந்து தமிழர்களாக இருந்த அந்த இது வந்து இருக்கு. அது ஸோ முஸ்லீம்களுக்குள்ள வந்து ஒரே மொழி பேசினாலும் வந்து ஒரு உருது முஸ்லீம்க்கு தமிழ் முஸ்லீம் கடையில் நிச்சயம் என்ன ஒரு வடக்கத்தியனுக்கும் ஒரு தென்னிந்திய ஒரு தமிழனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குமோ அந்த வித்தியாசங்கள் ஏகத்தாளங்கள் எல்லாமே இருந்துதான் வரும். ஒரே மதம்ங்கிறதுனால வந்து ரெண்டு பேரும் இணங்கிட்டு போக வேண்டிய இது கிடையாது. அந்த சிக்கல்கள் நீங்கள் இங்கே இருக்க சென்னையில் தமிழகத்திலேயே கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வந்து இது இருக்குது, இந்த வித்தியாசங்கள் இருக்குது, இணங்கி போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் அது வந்து அப்படிதான் பார்க்கணும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு அதை சொல்ல முடியாது. அது லெப்பை மறைக்காயர் இது வந்து ஜாதியா அப்படின்னு கேட்டிருக்காரு.
அடிப்படையா வந்து இஸ்லாத்தில் ஜாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதை நான் இப்போ தமிழ்நாட்டு அளவுக்குன்னு சொல்லிக்குவேன். ஏன்னா வட இந்திய முஸ்லிம்கள் மத்தியில் ஜாதி இருக்கு, இது வருந்தத்தக்கதோ அது வந்து ஆய்வாளர்களுக்கே உரியது. தமிழ்நாட்டில் அது கிடையாது, தமிழ் முஸ்லிம்கள் மத்தியில் அது நிச்சயமாக கிடையாது. இது வந்து ஒரு காலத்தில் ப்ரொஃபஷன் பேஸ்டு தான் இருந்திருக்க முடியும். ஒரு லெப்பை மரைக்காயர் அப்படிங்கிறது, மரைக்காயர்கள்ங்கிறது வந்து கடல் வழி வணிகம் செய்தவர் மரைக்காயர்களாகவும், உள்நாட்டு வணிகமும் குதிரை வியாபாரம் செய்தவர்கள் வந்து ராவுத்தர்கள். லெப்பை அப்படிங்கிறதுக்கு வந்து பல்வேறு இது இருக்குது. அதுக்கு ராஜாமோகன் சார் வந்து, புதுக்கோட்டை ராஜாமோகன் சார் வந்து, அவர் வந்து லெவை அப்படின்னு ஹீப்ரூ வார்த்தையிலேருந்து வந்து சொல்லிருந்து வந்திருக்கலாம், அதை மத பிரச்சாரகர்கள்ந்து வந்திருக்கலாம் சொல்லக்கூடியது இருக்குது. அடிப்படையாக ஜாதிகள் நம்ம பார்க்கக்கூடாது. இது இந்த மரைக்காயர் லெப்பை ராவுத்தர் கடையில் ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. மரைக்காயர்கள் வந்து இஸ்லாமியதுக்குள்ள அந்த மத சட்ட கோட்பாடுகள் இருக்குது, அதில் வந்து ஷாஃபி ஹனஃபி அப்படின்னு பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவுகள்லாம் பின்னாடி வந்த பிரிவுகள், அதை பின்பற்றக்கூடியவங்க. ராவுத்தர்கள் வந்து ஹனஃபி பிரிவை சார்ந்தவர்கள், மரைக்காயர்கள் வந்து ஷாஃபி அப்படிங்கிறது தான் என்னோட. ஸோ இதுதான் வித்தியாசங்கள். அதோடு வந்து கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு கேட்டாங்க, அது பெண் கொடுத்து வாங்கிறது, இதை பற்றி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ ஷாஃபிகள்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது, அவங்களோட வந்து மருமக்கள் தாயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய, திருமணமானால் பெண் வீட்டிற்கு தான் மாப்பிள்ளை போவார், மாப்பிள்ளை போய் தங்குவார், பெண் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வரமாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு கடற்கரையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள், அது குறிப்பாக ஷாஃபி. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட முன்னாடி வந்து இந்து சமூகங்கள் கூட இருந்திருக்கு. தமிழ் சமூகத்தில் கோட்டை பிள்ளைமார் அப்படின்னு அவங்கள்ட்டையும் இந்த பழக்கம் இருந்தா சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து இது இன்னும் வந்து தமிழ் முஸ்லீம் சமூகத்தில் இந்த ஷாஃபி பிரிவு இவங்க பெருமிதம் பின்பற்றுறாங்க இந்த இதை. ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். இதை நம்ம ஒரு கொடுக்கல் வாங்கல் எப்படி பார்க்கறது அப்படின்னு இருக்க முடியாது. இது வந்து ஒரு கலாச்சார இது இருக்கு. ஆனால் இது நிச்சயம் ஜாதி கிடையாது. ஆனால் சண்டைகள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு தான் ராவுத்தரா லெப்பையாங்கிறதே தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு இருக்க தலைமுறை இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் வந்து நிச்சயமாக அங்கங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாம். மரைக்காயர்கள் வசதியானவங்க வந்திருப்பாங்க, ஒரு ஊரில் ராவுத்தர்கள் வசதியான இருக்கலாம். பொதுவாக அந்த ராவுத்தர் மரைக்காயர்கள் கிட்ட தான் கொஞ்சம் வசதியான ஒரு இது இருந்திருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுடைய பள்ளிவாசலுக்குள்ளே போயிட்டா வந்து அந்த ஏற்றத்தாழ்வில் பார்க்க முடியாது. ஆனால் ஷாஃபிகளுக்குன்னு தனி பள்ளிவாசல் இருக்குது, இருக்கக்கூடிய ஊரில் ஷாஃபிகளுக்கு இருக்கும், ஹனஃபிகளுக்கு தனியாக பள்ளிவாசல் இருக்கும். ஸோ இவங்க அங்கே போவாங்களா, போனால் வந்து இந்த வித்தியாசங்கள் அவங்க பின்னாடி நிற்கணும், இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய புரிதல். தர்கா கான்செப்ட், இசை ஹராம், தயவு செஞ்சு இதெல்லாம் அந்த இசை ஹராம்ங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி இஸ்லாத்தை பற்றிய புரிதல்ங்கிறதே வந்து காலனிய கண்ணோட்டத்துலலாம் பெரும்பகுதியான ஆட்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, முஸ்லீம்கள் உட்பட. ஸோ நீங்கள் வந்து இஸ்லாத்தில் வந்து 9வது நூற்றாண்டுலேயே 8வது 9வது நூற்றாண்டுலேயே வந்து ரேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாச்சு, மிகப்பெரிய ஒரு இயக்கமாகவே இருந்தது. நாம் சொல்லக்கூடிய ரேஷனலிஸ்ட் இயக்கம் என்ன, முத்தசாலித் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹாரன் ரஷீத் பீரியடில், மாமுன் தி கிரேட் பீரியடில் வந்து ஏகப்பட்ட கேள்வி எழுப்பினாங்க. அவங்க அறிவுபூர்வமாக வந்து இஸ்லாத்தை அணுகுனாங்க. இது பல்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு இன்று வரைக்கும் முடிவடைவாத ஒரு இதுதான் இசை ஹராமாங்கிறது. ஆனால் இசையை கொண்டாடி இருக்கிறது சமூகம். இப்போ கூட எங்கள் தமிழ் முஸ்லீம் திண்ணையில் வந்து ஒரு பாங்க சொல்கிறத வந்து எப்படி பாங்க சொல்கிறதுக்குங்கிற ட்ரைனிங், அதுக்கு வந்து ராகங்கள், இந்த அளவுக்கு கூட சமூகம் இருந்திருக்கு இருக்குது. அதனால் இது ஒட்டுமொத்த இஸ்லாமியை தான் நம்ம எடுத்துக்கூடாது. இது சிலரோட ஒரு கடுங்கோட்புவாதிகளோட ஒரு பார்வையாக தான் நம்ம அதை பார்க்க முடியுமே தவிர, இஸ்லாம் வந்து இசையை வந்து இது பண்ணுதா நிராகரிக்குதா அப்படிங்கிறதா, இதெல்லாம் வந்து ஒரு விவாதத்துக்குரியது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நிச்சயமாக பார்க்கல. இசையோ சினிமாவையோ ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுவதாக நான் நிச்சயமாக பார்க்கவில்லை. இது வந்து வேற ஒவ்வொருத்தங்களோட புரிதல் அப்படிதான். அடிப்படையாக சொல்லப்போனால் மதம்ங்கிறது வந்து ஒரு 4 குருடங்கள் வந்து ஒரு யானையை வந்து தடவி பார்த்துட்டு இதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான், அதுதான் வந்து சிக்கல். அது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய மிகப்பெரிய சிக்கல் வந்து காலனியத்தோட அடிப்படையில் தான் எல்லாம் அணுகுறாங்க, இஸ்லாத்தை முஸ்லீம்களே அணுகுறாங்கிறது தான் மிகப்பெரிய சிக்கல். கொச்சின் அந்த பள்ளிவாசல் பற்றி கேட்டார். அந்த சம்பவம் அது 1521 தான் அது புனரமைக்கப்பட்டதாக தான் அந்த கல்வெட்டு, அதாவது இதில் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த இதில் மரம் பலகையில்.
என்னுடைய அனுமானம்ங்கிறது போர்ச்சுகீசியர்கள் வந்தப்ப அந்த பள்ளி வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கலாம் சண்டையில, அதனால அதை வந்து பின்னாடி கொச்சி மகாராஜாக்கள் வந்து போர்ச்சுகீஸோட இணங்கி போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிரி வந்து காலிக்கட் சாமுத்ரி அப்படிங்கிறப்போ இங்கே வந்து அமைதி இருக்கணும் அப்படிங்கிறப்போ முஸ்லீம்களையும் அவங்க பதிச்சுக்க விரும்பலை. அப்போ அதை புனரமைக்கிறதுக்கான காலகட்டம் அந்த 1821 நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த கொச்சி செப்பிட்ட பள்ளிக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்ட அந்த மலையாளி தமிழ் முஸ்லீம் இது நான் அங்கே போய் அந்த கல்வெட்டை வந்து அந்த இதை வந்து நான் பதிவு செய்யணும் படம் எடுக்கணும்னு கேட்டேன். என்கிட்ட அந்த பேசின மலையாளி வந்து அதோட நிர்வாகி வந்து ஒரு மலையாளி முஸ்லீம் தான், நான் இதை பதிவெடுக்கணும்னு 1008 காரணம் சொல்லி முடியாதுன்ட்டார். நீ போயிட்டு வா, இப்போ இல்லை, கமிட்டி கூடணும், கமிட்டி கூடி யோசிக்கும், அதை வந்து நீ ஒரு லெட்ரு கொடு. எது நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து என்ன ஆய்வுக்கு இது பண்ணுறதுக்கு அவர் கமிட்டி கூடி யோசிக்கணும் அப்படின்லாம் சொல்லி எடுக்க விடவே விடலை. கடைசியில் அதை திருட்டுத்தனமாக தான் எடுத்தேன். அதை எனக்கு ஒத்துவரில் இது எனக்கு, ஏன்னா இது வந்து எனக்கு தெரியும், இது நான் ஆய்வுக்காக உபயோகப்படுத்துகிறேன், வேறு எதுவும் கிடையாது. அதுதான் நிலைமை. ஸோ அடுத்து ஐயா ரமணி வந்து பேசுனாங்க தீமிதி அல்லாசாமி பண்டிகை. இது வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ கூட இருக்குது, அண்மையில் வந்து முகூரம் இங்கே நடக்குது. தமிழ்நாடு முழுக்க ஐயா சொன்ன மாதிரி இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். அது இன்றைக்கி மறைஞ்சு போனதுக்கு, பெருவாரியாக மறைஞ்சு போனதுக்கு ஒரு காரணம் வந்து திராவிட இயக்கமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடது. பெரியார் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் மதமாற்றத்தை பற்றி பேசுகிறாரு. அதில் வந்து அவர் வந்து இந்து மதத்துக்களுக்கு மூட நம்பிக்கைகளை பற்றி மட்டும் பேசவில்லை, இதையும் வந்து மூட நம்பிக்கையாக தான் கட்டமைக்கிறாரு. கட்டமைச்சு ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு, போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து தீமிதி பண்டிகையர் வந்து அல்லாசாமி பண்டிகையப்போ தீமிதிக்கிறது வந்து குறைஞ்சிருக்கு, இது இன்னும் குறையணும், மகிழ்ச்சியான விஷயம் அப்படிங்கிறாரு. பெரியார் வந்து அதை வந்து ரொம்ப தீவிரமாக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் ஏகப்பட்ட மீலாதுலா கூட்டங்களில் வந்து அவர் பேசுகிறாரு, தன்னுடைய இதில் எழுத்துலேயும் வந்து அவர் அதை இது பண்ணுறாரு. ஸோ முஸ்லீம்கள் வந்து பயங்கரமாக அவரை பின்பற்றுறாங்க. பெரியாரை வந்து ஃபாலோயிங் இருக்குது, அதை அவர் நல்லா உணர்ந்தே இது பண்ணுறாரு. அவர் கூடியே வந்து பல முஸ்லீம்கள், ஈரோடு முதலாளின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து நெருங்கிய நண்பர், காயல்பட்டினத்தில் வந்து ஜக்காரியா அப்படின்ட்டு அவரும் வந்து பெரியார் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்த அளவுக்கு போகிற அளவுக்கு அவருக்கு ஒரு மிக நிறைய இது. திராவிட இயக்கத்திலேயே இப்போ நிறையா முஸ்லீம் தோழர்கள் இருந்திருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஆய்வுக்கு உரிய விஷயங்கள் பெரியாரோட பணி. அதே நேரத்தில் வந்து இஸ்லாமியதுலேயும் பா தாவூத் ஷா மாதிரி ஆட்களும் வந்து இந்த பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ இதுதான் காலப்போக்கில் வந்து உங்களுக்கு இந்த முஹரம் பண்டிகை காலத்தில் இந்த தீமிதி இதெல்லாம் போனதுக்கான ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் அந்தியூர் பவானின்னு சொல்கிறப்பெல்லாம் தயவு செஞ்சு இது பேசி முடித்த பிறகு அந்த இட ஆய்வுகள்லாம் கொடுங்க. இலங்கை வழங்கை நன்றி. நான் வனமாமலை இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து இன்னும் ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் தான். இளங்கோவன் வந்து இதை சொன்னாங்க, ஓரத்த நாடு அரைக்காட்டு அரக்காசு பாவா தர்காட்டு. நானும் இதான் அறவுறையாக கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு முக்கியமாக அது ரொம்ப தெரியாது. தமிழ்நாட்டு தர்காக்களே, தர்காக்கள் ஒரு சிக்கல் என்னென்னா அதுவாடு விரவி கிடக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து முஸ்லீம் ஊர்களுக்கு போனீங்களா, எங்கள் தெருவுக்கு தெரு ஒரு தர்கா இருக்கும். அப்படிங்கிறப்ப இது முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா அது பதிவு செய்யப்படலை. இப்போ ராசையா மாதிரி ஆளுங்க ஒன்று ரெண்டு பண்ணியிருக்காங்க, ஒரு ஜேஎம் சாலி அப்புறம் ஏகே ரிஃபாய் இந்த மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் எழுதியிருக்காங்க. ஆனால் இன்னும் பதிவு செய்யப்பட வேண்டியது நிறையா இருக்குது. இதில் ஒரு சிக்கல் என்னென்னா வந்து இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இஸ்லாமில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சண்டைங்கிறது வந்து இந்த தர்காக்கள் மையமாக வச்சு, அதாவது அந்த சூஃபிகள் அதை நிராகரிக்கக்கூடிய வஹாபியா இது அப்படிங்கிறது தான். இதில் வந்து நம்ம ஒரு எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்ட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க முடியாது. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே மத நிறுவனங்களுமே ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சீரழிவை நோக்கி செல்லும். பல இடங்களில் தர்காக்களில் வந்து இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா அது வந்து ஒரு கமர்ஷியலைசேஷனுக்காகவும் பயன்படுத்தப்படுது. ஒரு ஞானியில் அடங்கியிருக்கிறது அது ஒன்று, ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பலர் வந்து அதை வந்து தங்களுடைய சுயலாபத்துக்காக ஒரு வருமானத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து அதை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து நிற்கிருக்கு. ஆனால் ஒரு தமிழ் சமூகத்திலேயோ இல்லை பல்வேறு சமூகங்களில் வந்து தர்காக்கள் கூட வந்து ஒரு நாட்டார் வழக்கையில் நம்ம பார்க்கணும். பெரியார் கூட வந்து தர்காக்களுக்கு எதிராக தான், அவர் கந்தூரி எல்லாத்துக்கும் எதிராக தான் பேசுகிறாரு. அந்த காலத்து புரிதல்
ஆனால் அது நாட்டார் வழக்கியல் ஒன்று இருக்குங்கிறத வந்து நம்ம நிராகரிக்க, அதை நம்ம வந்து கட்டாயம் வந்து ஒரு மீளாய்வு செய்யணும். ஏன்னா இப்போ நாகூர் மாதிரி இதில் பல்வேறு ஊர்களில் தர்காக்கள் வந்து ஒரு சமூக கட்டமைப்பு, சமூக நல்லிணக்கம் இது எல்லாத்துக்குமே சேர்ந்ததான் தர்காக்கள் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு கந்தூர் நடக்கணும், அது முதல் மரியாதை யாருக்கு, எந்த ஜாதிக்கு அப்படிங்கிறதெல்லாமே சேர்ந்து வந்து ஒரு தேர் இருக்கிறப்ப வந்து எப்படி ஊர்குடி தேர் இருக்குமோ அந்த மாதிரி தர்காக்கள்லையும் வந்து கந்தூரிக்கு பின்னாடி இந்த ஒரு சமூக கட்டமைப்பு இருக்குது. அதை நம்ம தூக்கி போடுறப்ப தர்காக்களை கூடாதுங்கிறப்ப இந்த சமூக நல்லிணக்கத்தையும் நம்ம வந்து தூக்கி போடுறோம். அதனால் நிச்சயமாக கமர்ஷியலைசேஷன், அதாவது அதை வந்து ஒரு பணம் பண்ணக்கூடிய இடமா இருக்கிறத வந்து நம்ம தவிர்க்கணும், இருக்கக்கூடிய மூடநம்பிக்கையில் தவிர்க்கணுங்கிற அதே நேரத்தில் ஒரேடியாக நம்ம தர்காக்களை புறந்தள்ளிட்டால் நம்மளுடைய வேர்களிலிருந்து நம்மளை அப்புறப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோடது. தமிழ்நாடு முழுக்க நிறைய பறவை இருக்கு, இது தனியாக பண்ண முடியாது, நிச்சயம் ஒரு பெரிய ஆய்வு திட்டம் தான் வேணும். இவர் ஹுசைன் வந்து தமிழ் அவர் கேட்டார், புலவர் ராசு இது, அதான் அப்பயே சொல்லிட்டேன், நான் அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது, ராசு ஐயாவும் நான் சந்திச்சிருக்கேன், மகிழ்ச்சி, அவரோட நான் பேட்டியும் எடுத்திருக்கேன். அவர் வச்ச மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்து சமண கோயில்கள் இருந்தால் வந்து இன்னைக்கு இருக்க பள்ளிவாசல் வந்தார். ரொம்ப ஒரு எனக்கெனமோ அது வந்து அவ்வளோ இதாக படலை, நான் ஒரேடியாக அது வந்து ஒதுக்கி தள்ளவும் இல்லை. ஏன்னா காஞ்சிபுரம் மாதிரி நான் ஊர்களுக்கு போகிறப்ப வந்து அங்கே இருக்கக்கூடிய சைவ வைணவ கோயிலில் வந்து சமண பௌத்த இதை வந்து நான் பார்க்குறேன். பார்க்குறப்ப வந்து என்னுடைய இது வந்து அந்த கோயில்கள் சமண பௌத்த கோயில்கள் மடங்கள் வந்து இது இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் போகிறப்ப அதோட இதை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை இருந்திருக்கலாம். இங்கே கூட ஒரு பள்ளிவாசலில் கூட பூனமல்லி பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு சோழர் காலத்து கல்வெட்டு ஒரு பள்ளிவாசலில் இருக்குங்கிறாங்க. அப்போ ஒரு இது ஒரு நகரத்தின் மையமாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால் உபயோகப்படுத்தப்படாமல் அப்படி பழுதடைஞ்சு கிடைக்கிறப்ப அதை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை இருந்திருக்கலாம். ஆனால் கோயில்கள் அப்படியே பள்ளிவாசலாக மாற்றிருப்பாங்கன்னா நிச்சயமாக இருக்காதுங்கிறது தான் என்னோட சொல்ல முடியும். காரணம் என்னென்னா ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது, அது வந்து மேற்கு நோக்கி, தமிழகத்தை பொறுத்தவரை மெக்காவை நோக்கி அது கட்டப்பட்டிருக்க வேண்டும், அது அவங்களுடைய தொழுகை வந்து அதை நோக்கி தான் இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஒரு சமண பள்ளிக்கு வந்து மெக்காவை நோக்கி வந்து அதோட கருவறை வந்து நிச்சயம் அமைஞ்சிருக்காரு. அதனால வந்து சமண பள்ளிகளை வந்து மாற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுர சேதுபதிகள் கல்வெட்டுக்கள் இருக்குது, பாண்டியரோட கல்வெட்டுகள் பள்ளிவாசல் கொடுத்த கடன் கொடுத்ததுக்கான கல்வெட்டுக்கள் இருக்குது. இந்த பள்ளிவாசலுக்குள்ளேலாம் போனீங்கன்னா எல்லா பள்ளிவாசல்லையும் வந்து தூண்களில் வந்து உங்களுக்கு பூ பூக்கள் இல்லாட்டி வாழைப்பூ, தமிழர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சுமங்கலியாக நம்ம கருதக்கூடிய சில விஷயங்கள் இதை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர உருவச் செடிகளை பார்க்க முடியாது. ஏதாவது ஒன்றைகள் அப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஒன்றைகளை வந்து சமண இதை வந்து மாற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வந்து அது கிடையாது. ஒரு கீழக்கரையோ காயல்பட்டமோ இதை பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து ஒரு நீங்கள் வந்து இங்கேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறீங்கன்னா, ஒரு திருச்செந்தூர் போகிறீங்க, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிறீங்கன்னா வழி நெடுக்க வந்து நீங்கள் வந்து யாத்திரிகள் மண்டபங்கள் பார்க்கலாம். யாத்திரிகள் வந்து பாத யாத்திரை போகிறவங்க வந்து தங்கி இளைப்பாறுறதுக்கான மண்டபங்கள் பார்க்கலாம். இந்த மண்டப பாணியில் தான் வந்து இந்த பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கு. ஸோ கோயில்னால் கோயிலுக்கு வந்து ஒரு கருவறை அப்படின்ட்டு இருக்கும், போக போக வந்து யாருக்குள்ளே போக முடியுமோ அதுக்கானது. அந்த கருவறை கான்செப்டே நீங்கள் எந்த பள்ளிவாசலையும் பார்க்க முடியாது. அதனால் கோயில்கள் வந்து பள்ளிவாசலாக நிச்சயமாக வந்து சமண கோயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது, அது நடக்கலை அப்படின்னு தான் என்னுடைய சொல்லுவேன். அதுக்கடுத்து கங்கா சார் சொன்னார் 1980களுக்கு அடுத்து மாற்றம்னு. 80களுக்கு அடுத்து நமக்கு வந்து கண்கூடான மாற்றங்கள் தெரியுது. ஆனால் என்னுடைய புரிதல் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமிய சமூகம் வந்து ஒரு கடந்த ஒரு 100 வருடங்களுக்கு மேலாக, 200 வருடங்களுக்கு மேலாக ஒரு காலனிய தாக்குதலோட கொடூரமானதை வந்து நேரடியாக அனுபவிக்குது, உங்களுக்கு பல்வேறு இடங்களில் வந்து அனுபவிக்குது. ஏன்னா மேற்கத்திய உலகத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியதை வந்து துருக்கியும் இஸ்லாமிய அரசுகளும் தான். அப்போ தொடர்ந்து வந்து இவங்க தாக்குதலுக்கு உள்ளாகிறப்ப வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த எதிரியோட அவனுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லியே வந்து பல்வேறு விஷயங்களை வந்து எதிரியோட தன்மையில் உள்வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நீங்கள் 80களில் வந்து பார்க்கக்கூடியது வந்து இவங்க கல்ஃப் போனதுனால தான் மாறினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே அந்த மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிகழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 70களிலேயே வந்து சினிமாவை வந்து தடை செய்யணும், சினிமாவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது 70களிலேயே வந்துருச்சு. 50களிலேயே வந்து பாடல்கள் ஹராம் சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் இருந்தது.
இது முன்னாடி 200 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ ஆகவே இந்த டென்ஷன் வந்து முழுக்க இருந்துகிட்டே தான் இருக்கு. அதிகமா இது பண்ண ஆரம்பிச்சது உங்களுக்கு 80களில் இருந்து நமக்கு தெள்ள தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. சிவசங்கர் மேத்தா பிள்ளை கதைகள் வேறுபடுது. ஏன்னா நானும் போயிருந்தேன், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன், முழுக்க வந்து வீடியோ எடுத்திருக்கேன். மேத்தா பிள்ளை தெற்கு விஜய் நாராயணபுரம் கதைகள் வந்து நம்ம கேட்குறப்போ வந்து ஒரு மூணு பேர்கிட்ட கேட்டால் வெவ்வேறு கதைகள் வரும். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அரவிந்தன், மலையாள இயக்குனர் அரவிந்தனோட எஸ்தப்பான் அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஒரு சாமியார் எப்படி உருவாகிறாருங்கிற எஸ்தப்பான்ங்கிறது ஸ்டீஃபன் அப்படின்னு நினைக்கிறேன். அது வெவ்வேறு ஆட்கள் வந்து அந்த எஸ்தப்பானோட தங்களுடைய அனுபவங்களை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களோட அனுபவங்களுமே வந்து ஒரு பிம்பத்தை ஒரு கட்டமைக்கும். இதுதான் நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களோட அனுபவங்களை இது பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நான் அந்த குடும்பத்துக்காரங்க அந்த மறவர் குடும்பம் இது கூட ஈடுபட்ட குடும்பம் அவங்கள்ட்டே பேசினேன். அவங்கள்ட்டே கதைகள் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுது. ஸோ நான் உபயோகப்படுத்தின பாணி வந்து எல்லாரும் வந்து எங்கே கருத்து ஒன்றா வர்றாங்களோ அந்த தகவலில் மட்டும் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஒன்றா வர்றாங்க, யாருக்குமே மாறுதல் இல்லைங்கிறது. மீதி மாற்றங்கள் இருக்கிறதுல வந்து எங்கெங்க இருக்கோ அங்கே வந்து சரி இந்த காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். எதனா கிட்டத்தட்ட 200 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஸோ நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடி நடந்த அரசியல் கொலைக்கே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து விடை தெரியாமல் இருக்கும். அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு வந்து நம்ம உறுதிட்டு சொல்கிறதுங்கிறது வந்து நடக்காத காரியம். பட் அது இருக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். இன்றைக்கும் வந்து அந்த மறவர் சமூகம் அதுக்கு நன்றி கடன் இதாக பண்ணுறாங்க. முஸ்லீம்கள் அன்னைக்கு வந்து அன்னைக்கு அவங்க வீட்டை திறந்து விடுறதுங்கிறது இன்னைக்கு நடக்குங்கிறது தான் அது ஒரு முக்கியமானது. டெரன்ஸ் சாமுவேல் வந்து காலனியம் அப்படின்னு காரணம் அந்த மத திக்குன்னு சொன்னார். மன்னிக்கணும், நீங்கள் நல்ல அருமையான ஒரு இது பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அதுக்கு. அதாவது எல்லா பழியும் நம்ம காலனியத்து மேலே தூக்கி போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அவன் சொன்னால் நமக்கு புத்தி எங்கே போச்சு, இது நம்ம அவசியம் கேட்கணும். இங்கே இருக்கக்கூடிய சக்திகள் காலனியம் வெளியால் வர்றப்ப இங்கே இருக்கக்கூடிய சக்திகள் வந்து அதை உபயோகப்படுத்திட்டேன்னா அவன் அறியாமையால் வர்றான். அறியாமையில் இங்கே வர்றப்ப வந்து இங்கே இருக்கக்கூடிய சக்திகள் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம், ஆளும் வர்க்கம்னா நான் வந்து ஆட்சியாளர்கள்னு சொல்ல ஆளும் வர்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் ஒன்று சொல்லப்போனால் மேற்ஜாதிகள் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வந்து தங்களுக்கு ஏற்றபடி இதை மாற்றி அமைக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் வர்றப்போ வந்து இவங்க கூட தான் உரையாடல் நடக்குது. ஏன்னா அவங்க தான் அதிகமாக நெருக்கத்துக்கு பணம் எல்லாம் இருக்குது, மற்ற வசதிகள் இருக்குது, அறிவு இதெல்லாம் நெருக்கமாக இருக்காங்க. ஸோ இவங்க மூலமாக தான் வந்து காலனியவாதிகள் இந்தியாவையே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க அப்போ வந்து தங்களுக்கு ஏற்றபடி வந்து இந்திய சமூகத்தை காலனியத்தில் கட்டமைக்கிறாங்க. இதுதான் வந்து இந்திய சமூகம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இல்லாத வந்து இப்போ தமிழக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா பெரும்பாலான தமிழர்களுக்கு குலச்சாமிகள் தான் முக்கியம். ஆனால் அங்கே வந்து எங்களுக்கு வந்து இந்த மும்மூர்த்திகள் தான் எங்களுடைய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டமைக்கக்கூடியது இந்த மாதிரி வந்து சொல்லிட்டே போகலாம். அப்போ காலனியத்தை பயன்படுத்தி அவனுடைய அறியாமையை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மேல் ஜாதியினரும் ஆளும் வர்க்கத்தினரும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. காலனியத்துக்கும் ஒரு இது இருக்குது. குறிப்பாக 1857க்கு அடுத்து வந்து அவங்க வந்து பிரித்தாளுங்கிறது அவங்க ஒரு நெசசிட்டியாக பார்க்குறாங்க. இவங்களை இப்படியே விட்டு வச்சா நமக்கு, ஏன்னா இன்னும் சொல்ல போனால் 19ஆம் நூற்றாண்டு இதில் வந்து நான் சொன்னேன் வட இந்தியா பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியதுக்குள்ளேயே உங்களுக்கு ஜாதிகள் இருக்குது, அங்கேயே வந்து உயர் ஜாதிகள் இது எல்லாமே இருக்குது வட இந்திய முஸ்லீம் சமூகத்தில். இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அஷ்ரஃபி அஜ்லஃபி அன்சாரிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. பசுமண்டா முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அன்சாரிகளுக்கு வந்து பெரிய இது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மேல் ஜாதிக்கான சகல இதுவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஷையத்ஸுக்கும் முகல்ஸுக்கும் இன்றைக்கி வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே நடந்த பிரம்மதேயங்கள் மாதிரி அங்கேயும் வந்து உங்களுக்கு நிலதானங்கள் நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய மேல்தாதி முஸ்லீம்களுக்கு. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஏற்றபடி வந்து காலனியத்தை இந்த ஜாதிகள் வந்து கட்டமைக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்து நீங்கள் பிரிவினைக்கானது எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து இதை நம்ம ஜாதியத்தை வந்து மேல் ஜாதிகளை வந்து குறிப்பாக நம்ம பார்க்கணும். இந்த மேல் ஜாதிகள் தான் இதுக்கான முடிவுகளே எடுக்கிறாங்க. உங்களுக்கு நம்முடைய சுதந்திர போராட்டத்திலிருந்து பிரிவினை இது எல்லாத்துலேயும் அவங்களோட ரோல் பெருசாக இருக்குது. நிறைய பெரிய விவாதம் தோழர் இதை வந்து அப்புறம் பேசுவோம். பட் என்னுடைய இது முழுக்க வந்து காலனியவாதிகள் மேலே எல்லா குற்றத்தையும் போடாதீங்க. நம்மளும் வந்து ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் நம்மளுடைய இதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்புறம் ராமச்சந்திரன் ஐயா வந்து நன்றி, ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த எனக்கு கொடுக்கறத விட நீங்கள் வந்து இந்த ரோஜா முத்தையா ஆய்வு நூலகம் தரமணியில் இருக்குது,
அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மிக அருமையான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப சயின்டிஃபிக்காக வந்து அவங்க புத்தகங்களை பாதுகாக்கிறாங்க. நான் உங்களுக்கு முடிச்சோடனே நான் நம்பர் தர்றேன், அவங்களையும் சொல்கிறேன் உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லி, நீங்கள் நம்பர் கொடுங்க. கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா இதை முழுக்க வந்து ஸ்கேன் பண்ணி இதை மைக்ரோ ஃபில்மிங் பண்ணி ஆய்வாளர்கள் இந்த இதை பற்றி ஆய்வு பண்ணக்கூடிய உலகளாவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து அந்த புத்தகங்களை பார்க்க முடியும். ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்கள் புத்தகங்களை பார்க்கறதுக்கு. ரோஜாமுத்தி எனக்கு தொடர்பு இருக்கு. தொடர்பு இருக்குது. அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க, இப்ப இந்த நாளைக்கே பேசுறேன், சுந்தர்ட்ட உடனே பேசுறேன், நீங்க கொடுத்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி. கடைசியா வந்து அஃப்தாப் சொன்னாங்க, மிக்க நன்றி உங்களுடைய பாராட்டுகளுக்கு. ஐயப்பசாமி பாபர் நான் தொடாம விட்டு போன ஒரு இது, ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. ஐயப்பசாமி பாபர்ங்கிறப்ப நீங்க ஸ்ரீரங்கம்னு சொல்றத விட நான் வந்து வைணவ இதுதான் சொல்லுவேன். வைணவ இதில் துலுக்க நாச்சியார் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்க சமூகங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா அது அங்கே துலுக்க நாச்சியார் அங்கே மட்டும் இல்லை, நீங்கள் அழகர் ஆற்றுல இருக்கிறப்ப அங்கேயும் ஒரு துலுக்க நாச்சியார், அவர் கோச்சிட்டு போகிறது துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு தான் போகிறாரு. அது அண்மையில் வந்து யாரோ ஒரு இயக்கவாதி வந்து அதுக்கு கோவப்பட்டு அது எப்படி அப்படின்லாம் இது பண்ணாங்க. இது வந்து வேற, இது வந்து ஒவ்வொரு பல்வேறு சமூகங்களை கட்டி அமைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையாக தான் நான் பார்க்குறேன். எப்படி வந்து முஸ்லீம்ஸ் வந்து இன்டகிரேட்டாக இதோடு இந்த சமூக கட்டமைப்போடு இருந்தாங்க அப்படிங்கிறது. குறிப்பாக வந்து ஐயப்பசாமி வழிபாட்டில் வந்து இந்த வாவர் அப்படிங்கிற தளபதி அந்த இதுக்கு அந்த வாவர் பள்ளிவாசலுக்கு போயிட்டு தான் போகணுங்கிறது மிக முக்கியமான அந்த ஒரு கட்டமைப்பு தான். முஸ்லீம்கள் வந்து எப்படி இதோடு பின்னி பிணைஞ்சிருந்தாங்க, அவங்க ஒரு வெளியீதா இல்லாமல் கூடவே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை தான் பார்க்குறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி பரவலாக நீங்கள் பல்வேறு இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் நிச்சயம் கர்நாடகா போனீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த இது இருக்குது. இன்ஃபேக்ட் ராகவேந்திரா இதில் கூட வந்து உங்களுக்கு அந்த இதை சொல்லுவாங்க. சாய்பாபா சார், ராகவேந்திராங்க மன்னிக்கணும், சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பாபா இதில் கூட இருக்குது. பல்வேறு அண்மை கால 19-20 நூற்றாண்டு இது மத அமைப்புகள், புதுதாக தோன்றிய மாற்று சிந்தனை அமைப்புகளில் கூட இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்று. ஸோ ஓரளவுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்க, கேளுங்க. அன்பான தோழர்களே, இன்றைய நம்முடைய அரங்கு நம்முடைய அருமைக்குரிய நண்பரும் தோழருமான கோம்பேஸ் அன்வர் அவர்களுடைய உரையாலும் அது தொடர்பாக எழுந்த விவாதங்கள் உரையாடல்கள் பங்களிப்புகளாலும் மிக அருமையாக அமைந்தது. நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அன்வர் அவர்களுக்கு நம் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.